அனைவரும் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சத்சங் மீட்டிங்களுடைய தலைப்பு வந்து ஓசிடி, எண்ண சுழற்சி நோயிலிருந்து விடுபடுவது எவ்வாறு, அதாவது நம்மளுடைய பகவத்தை கண்டுபிடித்த எப்படி ஈஸியாக அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத ஐயாவுக்கு விளக்குமாறு நான் அழைக்கிறேன். வாங்கய்யா. சரி, இப்போ நாம் வந்து நம்ம புதுசாக எதையுமே ஓசிடின்னு புதுசாக ஒன்றும் நம்ம பார்க்க போகிறதில்ல. நாம் நம்ம சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஓசிடியையும் வந்து செட்ரேக் பண்ணிடுது, அவ்வளோதான் விஷயம். அதில் இப்போ அந்த ஓசிடிங்கிற ஒரு பேரை வந்து ரீசெண்டாக தான் நம்ம முகாமில் ஒருத்தர் சொல்கிறத கேட்டேன். சரி, அப்போ அது என்னங்கிறத நம்ம ஆட்கள் எல்லாருமே அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம். அது கூகுளில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது என்னங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது. இப்போ இதே மாதிரி அந்த ஓசிடிங்கிற பேர் கேட்காமலே இந்த ஓசிடியை நம்ம சரவண ஐயா வந்து ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அது சரி பண்ணி நார்மல் ஆகியிருக்கிறாரு. 6 மாதத்தில் எந்த மெடிசனுமே இல்லாமல். இப்போ இது வந்து அந்த ஓசிடியை பற்றி அந்த பேரே கேள்விப்படாமல், ஓசிடி இப்போ தான் நோயெல்லாம் குணமாக்குனதுக்கு பிறகுதான் அந்த நோயினுடைய பேரே தெரிஞ்சிருக்கு. அதனால இது அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் இது நம்ம வந்து அந்த நோயை பற்றிய டிஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து அவங்க என்னெல்லாமோ நிறையா இதுகள் காரணம். மொத்தத்தில் இது ஒரு மனசில் உள்ள ஒரு பிரச்சனை ஆகும். நம்ம மொத்தத்தில் வந்து ஓசிடின்னு வச்சுட்டாலும் சரி, என்ன பேர் வச்சுட்டாலும் சரி, மனதில் உள்ள ஒரு பிரச்சனை. அந்த மனதில் உள்ள பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? இப்போ இது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே மனதில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது வந்து சிலவங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸசிவாக போயிடுது. எக்ஸசிவாக போகிறதுனால அது வந்து ஒரு நியூரோ ப்ராப்ளம்னு சொல்கிற மாதிரி ஒரு அவங்களையும் மீறி சில பிஹேவியர்லேயே மோசமாக காட்டுற மாதிரி. இப்போ ஒருத்தர் மனசுக்குள்ளே என்னெல்லாமோ சிந்தனையெல்லாம் ஓடிட்டுருக்கு. நம்ம மனசுக்குள்ளே ஓடுற சிந்தனையை அப்படியே நம்ம வார்த்தையாக ஒருத்தர் பேச ஆரம்பித்தாருன்னா பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஏதாவது சிந்தனை ஓடிட்டு தான் இருக்கும். மனசுக்குள்ளே சிந்தனை ஓடாமல் யாருமே இருக்காது. எல்லாருக்கும் ஏதாவது சிந்தனை ஓடிட்டு இருக்கும். நம்ம ஓடுற சிந்தனை எல்லாம் வார்த்தையாக்கி நம்ம வெளியே சொல்லிட்டா என்ன ஆகும்? மென்டல்னிட்டு சொல்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இவங்க சிலவங்க வந்து என்ன சொன்னால், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உடனே செஞ்சிடுறாங்க, செயலாக செஞ்சிடுறாங்க. அந்த செயலாக செய்கிறதுனால அது அவங்களையும் மீறி செல்றது மாதிரி ஆயிருது. அது அப்போ வந்து மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையான ஒரு டிஸார்டர் ஆயிருது. அவங்க நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் செயல் வந்து ஒழுங்கா இருக்கும். சாதாரணமா மனதுக்குள்ள என்ன ஒன்னாலும் நினைப்பலாம். இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுருங்களேன், அவரை பத்தி மோசமான எண்ணம் வரும். ஆனா இருந்தாலும் அவரை பத்தி வாங்க வாங்கன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியா கூப்பிடலாம். இப்போ இது வந்து நம்ம செயல் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலா இருக்கும். மனசுக்குள்ளக்கூடிய எண்ணங்கள்லாம் ஏற்றிடக்கூடிய எண்ணமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே செயலாக மாறிச்சுன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த பிரேக் இல்லாமல் போயிருதுன்னு ஆயிருக்கு. அப்போ நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில எண்ணங்கள் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ நாமும் அப்படிதான் சொல்கிறோம், தாட் வந்து எப்படி வேணாலும் வரலாம், திங்கிங்கை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கிடுங்க நீ நாம் பல முறை சொல்கிறோம். அந்த மாதிரி தாட் எப்படி வேணாலும் வரலாம், நம்ம மனசுக்கு எப்படி வேணாலும் ஏக்கம், மனசில் என்ன உணர்ச்சிகள் வேணாலும் வரலாம். செயல் வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக தான் இருக்கணும். அதனால் எல்லா இதுகள் பார்த்தீங்கன்னாலுமே இந்த பேசிக்கெல்லாம் நம்ம மனசை நல்லா வச்சுக்கிடணும், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிடணுங்கிறதுக்கு எல்லா விதமான அணுகுமுறைகளும் இந்த ஆன்மீக ரீதியான அணுகுமுறை எல்லாமே இந்த மனதை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக உள்ள அணுகுமுறை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மதங்கள்லேயுமே இறை நம்பிக்கைங்கிறது தான் பிரதானமாக இருக்கும். இறை மேல் இறைவன் மேலே வச்சுக்கணும், இறைவனே நம்ம எல்லாத்தையும் இறைவன் தான் பார்த்துக்கிடுறான்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எடுக்கும் பொழுது இறைவனே பெரியவன், நான் அவனுக்கு அடிமை, அவனுக்கு வந்து நான் வந்து ஒரு ஊழியன் தான், பக்தன் தான், அவன் தான் பகவான் தான் பெருசு, பக்தன் நான் வந்து அந்த பகவானுக்கு நான் அடிமை தான்ங்கிற மாதிரி ஒரு தன்னை வந்து கொஞ்சம் தாழ்த்திக்கிடுற மாதிரியும், தன்னுடைய மனநிலையை ஒரு சரணாகதி நிலைக்கு கொண்டு போகிற மாதிரியும்,
ஒரு சப்மிசிவாக வச்சுக்கிற மாதிரியும் போகும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன செய்கிறோமோ அதெல்லாம், என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே செயலாகிறதுங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு ச அது அப்படி தான் இருக்கும். அது ஒரு சரணாகதி லெவலில் நம்ம விடும் பொழுது அந்த சரணாகதி லெவல்லையே எல்லாமே அது தன்னைத்தானே சீரமைச்சிடும். இப்போ நாம் வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாம் நம்ம நம்ம ஒரு வெளிநாட்டில் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு திடீர்னு சொல்லி நம்ம சொந்த ஊருக்கு வரோம். 10 வருஷம் கழித்து நம்ம நம்ம நண்பர்கள்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லி அப்படி போகும்பொழுது நமக்கு தெரிஞ்ச பழைய நண்பர் ஒருத்தர் எதிராக வர்றார். உடனே அவரை போய் எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி அவர் கையை பிடிச்சான்னா, அவர் என்ன செஞ்சோம்னா பழாரி நம்ம கன்னத்தில் அரைஞ்சிடுறார். அரைஞ்சி நம்மளை கண்டபடி கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுறாரு. இப்போ நாம் வந்து அப்படியே ஸ்டன் ஆகிடுறோம். என்னடா இப்படி பண்ணுறாரு, நாம் எவ்வளோ ஆசையாக அவரை போய் விசாரித்தோம், அவரு நம்மளை இந்த பாடுபடுத்துறாருன்னு சொல்லி நம்ம போய் இப்படி இப்போ நம்ம அப்படி அலறி அடிச்சுட்டு வேற எங்கேயோ போயிடுறோம். போகும்போது இன்னும் வேறு சில நண்பர்கள் வராங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம அன்பை காட்டுறதா வேண்டாமான்னு சொல்லி நம்ம தயக்கம் நமக்கு ஏற்படும். அப்போ அவங்க வந்து அவங்களே நம்மளை கண்டு ஓடி வந்து நம்மளை கட்டிப்பிடிச்சி நம்மள்ட்ட அன்பை காட்டுறாங்க. அப்போ அவர்கிட்ட தான் இப்படி இந்த மாதிரி முதல்ல நம்மளை கன்னத்தில் அரைஞ்சு அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். பேசினோன்னு அவங்க, அடடா அவரா, அவர் இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக மென்டல் டிஸார்டராக இருக்காரு, பழைய ஆட்கள் யாரை கண்டாலும் திட்டுறாரு அடிக்கிறாரு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இப்போ நம்ம மனநிலையை மாறி போயிடுது. அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், நம்மளை இப்படி பிஹேவ் பண்ணவரை நம்ம எதையாவது ஒன்று பதிலுக்கு ஏதாவது மோசமாக ஏதாவது பண்ணலாமான்னு கூட ஒரு எண்ணெல்லாம் வந்தது. இப்போ நம்ம அவர் மேலே ஒரு பரிதாபம் தான் ஏற்படுது. அவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, அவரை பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாங்கிற அந்த ஒரு அக்கறை தான் நமக்கு ஏற்படுது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் என்ன பண்ணினாலும் அது அவர் சுயநிலையோடு பண்ண மாதிரி இல்லை. அப்போ ஒரு மென்டல் டிஸார்டருங்கிற மாதிரி அதை அந்த மாதிரி தான் நம்ம அவரை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் நாம் வந்து ஒரு உதாரணத்தை நம்ம வழக்கமாக சொல்லுவோம். நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தர் ஒரு ஆங்கில பேராசிரியராக இருக்கிறாரு. அவருக்கு திடீர்னு சொல்லி இந்த மாதிரி ஏதோ ஒரு மென்டல் டிசார்டர் ஆயிடுது. அவர் யாரை பார்த்தாலும் நான் உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் வாங்க என்று சொல்லி கூப்பிடுறாரு. தெருவில் போகிறவங்கெல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க கடவுளை பார்க்காம போகிறீங்களே இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. வரலன்னு சொன்னால் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு, அடிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணி ஒருத்தரையும் தர தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. இப்போ இது வந்து ரொம்ப இதாகிட்டுங்கிறனால நாம் என்ன பண்ணுறோம், அவரை நீங்கள் கடவுளை காட்டினது போதும், நீங்கள் வாங்க நீட்டு சொல்லி அவரை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடறோம். அவர் அங்கேருந்தே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நான் கடவுளை காட்டுறேன், என்னை விடுங்க, நான் எல்லாருக்கும் கடவுளை காட்டணும், என்னை இப்படி அடைச்சி போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி காட்டு குச்சல் போடுறாரு. சரி, நம்ம அவரை உடப்படி சத்தம் போடுங்கன்னு விட்டுட்டோம். அவரை நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி ஒன்றெலாம் திருத்த முடியாது. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இங்கிலீஷ் பேப்பர் அடித்து படிக்கும்பொழுது அதில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வார்த்தை அதில் இருக்கு, இது வரைக்கும் நம்ம அந்த பரிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தை. இப்போ அதுக்கு நம்ம அர்த்தம் தெரியணும். அந்த அர்த்தம் தெரிஞ்சால் தான் அதில் என்ன நியூஸ் கன்வே பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சிட முடியும். ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு தேவையான ஒரு நியூஸாகவும் இருக்குது. அறகுறையாக புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் பரவாயில்லையேன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அடைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த ரூம் கதவை தட்டி ஐயா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அவர் கரெக்டாக சொல்லிடுவார். ஏன்னா அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவருக்கு எல்லா லாங்குவேஜ் எல்லா வேர்ட்ஸும் இதை பற்றி பரிசெல்லாம் அவருக்கு உண்டு. அவர் உடனே கரெக்டாக அர்த்தம் சொல்லிடுறார். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதினுடைய நேச்சரே இப்படி தாறுமாறாக அப்படி செயல்படுறது தான் மனதினுடைய நேச்சர். இப்போ அதை வந்து நாம் அதை என்னென்ன செயலுக்கு தேவையோ அந்த செயலுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த மனது வந்து அதனுடைய நிலையில் அது ஒரு வாண்டிங் மைண்டாக அங்கே இங்கேயும் அலைபாயிற மாதிரி ஒரு 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 ஆர்டர் ஒழுங்கில் தான் இருக்கணும்னுட்டு அவசியம் இல்லை. இப்போ நாம் வந்து ஒரு எதையோ ஒன்று நினைக்கணும், ஒரு ஒரு எதையோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது சம்மந்தமாக நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடான திங்கிங் மட்டும்தான் வரணும், ப்ராப்ளம் ரிலேட்டடான தாட் மட்டும்தான் வரணும், வேறு எந்த தாட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது அந்த ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட தாட்டும் வரும், ப்ராப்ளத்துக்கு தொடர்பே இல்லாதபடி என்னென்னலாமோ வரும். அப்போ நம்ம மனதினுடைய படைப்பு அப்படி தான் இருக்குது. அது வந்து எங்கே வேணாலும் போகும், ஆகாயத்துக்கும் பூமிக்கும் 7 தடவை சுற்றிட்டு வரும். அது அதனுடைய இயற்கை அதுதான்.
அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை நல்லா வச்சுக்கிடணும்னுட்டுலாம் சொல்லி அதை ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்லா இருக்கிறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னால் அது சுதந்திரமாக எங்கே வேணாலும் போயிட்டு வர்றதும் அது நல்லா இருக்குதுன்னுட்டு அர்த்தம். அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னுட்டு சொல்லி நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தடை பண்ணணும்னு சொன்னால் அந்த தடை தான் வந்து நிறையா பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள அவங்களே கட்டி போட்டிருப்பாங்க. வேற யாரோ கட்டி போட்டதில்லை, அவங்களே அவங்கள கட்டி போட்டிருப்பாங்க. அல்லது வேற ஏதாவது சூழ்நிலையினால அவங்க கட்டி போடப்பட்டு இந்த மாதிரி எனக்கு வேற எதுவுமே இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி இவங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படி அதை ஏற்றுக்கிட்டு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு போராட்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன முறிவு தான் அது. அவருடைய ஏதோ ஒரு வகையில் ஒரு உள்ள வெளியே ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி ஒரு இன்னர் ஃப்ராக்சர் ஆகிருது. மைண்டினுடைய ரெகுலர் ஃப்ளோவில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகிடும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் பழையபடியும் நாம் வந்து அந்த மனசுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கறதுன்னா என்னங்கிறத நம்ம சிறு சிறு கற்றுக்கிட்டா போகும். இப்போ மனதுக்கு சுதந்திரமாக கொடுக்கறது என்ன என்னன்னு சொல்லி சொன்னால் மனது வந்து அப்படி தான் இயங்கும். அது வந்து அது நம்ம வந்து மனசுக்கு வந்து ஒழுக்கமோ ஒழுக்கமின்மையோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ நல்லதோ கெட்டதோ மனதுக்கு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம கன்வே பண்ணோம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மனது வந்து இப்படி தான், மனதுக்கு வந்து பிரதானமான பகுதிங்கிறது எல்லாமே தானாகவே நிகழுது, எல்லா இயக்கமே தானாகவே நிகழுது, அதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக இயங்குது. இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய எத்தனை இயக்கமே நம்மளுக்கு ஏக்கமாக ஸ்பான்டேனியஸாக இயங்குது. அந்த ஸ்பான்டேனியஸாக இயங்குகிற இயக்கம் வந்து அடுத்த கணத்துல தான் முதல்ல வந்து வெளிப்பட்டுருது. ஏதாவது ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரி உணர்வாக இருந்தாலும் ஸ்பான்டினியஸாக வெளிப்படுது, அது நம்ம கொண்டு வர்றதே இல்லை. அப்புறம் அடுத்த முன்னாடியில் தான் என்னஞ்சோன்னா அப்புறம் கான்சியஸ் லெவலுக்கு வரும். நம்மள அறியாமல் அன்கான்சியஸாக வெளிப்பட்டதை அப்புறம் கான்சியஸாக நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ அது வந்து ஒரு தாட்டாக இருந்தாலும் சரி ஒரு திங்கிங்காக இருந்தாலும் சரி ஒரு எமோஷன் வந்தாலும் சரி முதல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அது அன்கான்சியஸாக வருது. அது வந்ததுக்கு பிறகு தான் வந்ததே தருது. வந்ததுக்கு பிறகு நம்ம கான்சியஸாக அதை ரெகனைஸ் பண்ணிடுறோம். நமக்கு வந்திருக்கிறது இந்த எண்ணம் வந்திருக்கு, இந்த உணர்ச்சி வந்திருக்கு நீ சொல்லி நம்ம ரெகனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெகனைஸ் பண்ணுறதுங்கிறது செகண்ட் ஸ்டேஜ் தான். அது வந்து கிட்டத்தட்ட என்னன்னா முதல்ல வரக்கூடியது வந்து ஒரு மின்னல் மாதிரி. இப்போ ஒரு மின்னல் இடி மின்னல் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த லைட்னிங் மாதிரி வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி வரக்கூடியதான் முதல்ல வரும். அதுதான் உண்மையான இடிங்கிறது அதுதான். அந்த இடி அந்த உண்மையான இடி உண்மையான மின்னல் வரும்பொழுது சப்தமே இருக்காது. ஒரு அது அந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி வெட்டிட்டு போயிடும். அது அது போனதுக்கு ஒரு ரெண்டு மூணு வினாடி கழிச்சு தான் இடி ஓசை கேட்கும். நம்ம எல்லாருமே இடி ஓசைக்கு தான் பயப்படுவோம், மின்னலுக்கு எல்லாம் கண்டுக்கிட மாட்டோம். அப்போ இந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அந்த இடி ஏதோ நம்ம தலையில் விழுந்துருமோன்னு பயப்படுறோம். ஆனால் உண்மையிலே நம்ம பயப்படுற இடி நம்ம தலையில் உள்ளறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து அந்த மின்னலோட இடிங்கிறதே முடிஞ்சு போயிருது. அதே மாதிரி எல்லா சைக்கலாஜிக்கல் வரக்கூடிய அத்தனை அனுபவங்களும் அத்தனை எமோஷன்ஸுமே முடிஞ்சு போன பிறகு தான் நமக்கே தெரியுது. அதனால நமக்கு எது எதெல்லாம் தெரியுதோ தெரிஞ்சதுக்கு பிறகு அதெல்லாம் முடிஞ்சு போனது, முடிஞ்சு போனது உயிர் இல்லாதது. அது சம்மந்தமாக நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால அது எல்லாமே முடிஞ்சு போனதுதான், ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டாலும் சரிதான். அல்லது வந்து இறைவனுக்காக நம்ம எல்லாத்தையுமே இறைவன் தான் எல்லாமே, இறைவன் தான் பிரதானம். அந்த இறைவனுக்கு நாமெல்லாம் இப்போ நான்கிற உணர்வுங்கிறது கான்சியஸாக வரக்கூடிய நம்முடைய மன அம்சம்தான். நம்முடைய நான்கிற உணர்வுமே கான்சியஸான அந்த மன உணர்வு தான். நாமங்கிறதெல்லாம் ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். நாம் வந்து பிரதானமான அம்சமே இல்லை. நாம் வந்து ஏதோ ஒரு தற்காலிகமான இயக்கக்கூடிய ஒரு தற்காலிகமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு சராசரி ஒரு சாதாரண அம்சம்தான் சொல்லி நம்மளை வந்து ஒரு எளிமைப்படுத்திக்கிற மாதிரி, நம்மளை வந்து தாழ்மைப்படுத்திக்கிற மாதிரி ஒரு சரணாகதி மனப்பான்மைக்கு போனாலும் ஒன்று தான். அல்லது நாம் வந்து ஒரிஜினல் ஸ்டேட் வந்து முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன பிறகு வரக்கூடிய ஒரு நிழல் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நாம் நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் அத்தனையுமே நம்முடைய கான்சியஸ் ஆஸ்பெக்ட் எல்லாமே முடிஞ்சு போன ஒரு ஒரு நிழல் அம்சம்தாங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்படி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளை பற்றி ஒரு மேட்ரே இல்லை. அப்போ இது எப்படி இருந்தாலும் ஓகே நம்ம ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு பிரதானமாக இதுதான் நமக்கு பிரச்சனை,
இதை சரி பண்ணா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கொடுத்துரும். இப்ப இது அப்படி இல்லை, எல்லாமே முடிஞ்சு போனது, முடிஞ்சு போன குப்பையை போய் கிளறி என்ன பிரயோஜனம் இருக்கு, இது ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லும் பொழுது இதை சரி பண்ணி சீரமைச்சு பண்ணணுங்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்போ சரி பண்ணி சீரமைச்சு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா இது செகண்டரி ஆஸ்பெக்டா கீழே போட்டுறோம். கீழே போட்டோம்னு சொன்னாலே கிட்டத்தட்ட அதுக்கு சுதந்திரம் எடுத்த மாதிரிதான். அது எப்படி இருந்தாலும் ஓகே, நீ ஒரு நிழல்ல போய் நிழல்ல கட்டையான நிழல் நீளமான நிழல் நிட்டு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அது எப்படியோ நிழல், அது எதுல விழுந்தானா, அது குப்பையில விழுந்தானே, கோபுரத்துல விழுந்தானே, எங்க விழுந்தானா, அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிழல் தான் நிழல், நிழல்ங்கிற மாதிரி அது ஈஸியா எடுத்துக்கிட்டு போற மாதிரி அது எல்லாத்தையுமே ஒரு ஈஸி கோயிங்காக எடுத்துக்கிடும் பொழுது ஒரு தேவையில்லாத சுய முரண்பாடு அங்கே இல்லாமல் போயிடும். இப்போ இதில் வந்து இது இப்படி ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என் நான்கிறது நம்ம எங்கேயோ நமக்குள்ள டீப்பராக எதோ ஒன்று தான் பிரம்மம்ன்ற மாதிரி எடுத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. எது மேம்போக்காக நமக்கு வெளிப்படையாக நம்ம நான் நம்மளை ஃபீல் பண்ணுறோமோ அது பிரம்மமாக இருக்குது. நான் நம்ம ஏதோ ஃபீல் பண்ணுறோம்னா நம்ம கான்சியஸ் மைண்டை தான், நமக்கு வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு உணர்வு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வெளிப்படுறது தான் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. நம்ம வந்து வெளிப்படுறதுக்கு காரணமாக ஏதோ வந்துட்டு போயிடுது, போயிருந்தாலும் கூட நம்ம ரெகனைஸ் பண்ணுற மாதிரி எதை நம்ம ஃபீல் பண்ணி ஒரு கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம எதை ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம பிரம்மமாக எடுத்துட்டாலே போதும். அதை பிரம்மமாக எடுத்தால் தான் இங்கே நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும். நம்ம ஏதோ ஒன்று டீப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய மெய்யான தன்மை தான் பிரம்மம்னுட்டு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பிறகு பழையபடி நம்ம எங்கேயோ டீப்பருக்குள்ளே எங்கேயோ போகிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மாதிரி எடுத்து அப்படி எடுத்துக்கிட்ட ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. ஏன்னா இப்படி எடுத்துக்கிட்டதே போதும். நம்ம வந்து எதெல்லாம் பிரதானமாக தெரிதோ அந்த பிரதானமாக தெரிகிறதுங்கிறத எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் நம்முடைய அத்தனை இயக்கமே பிரம்மம் தான். இதில் எதுவுமே பிரம்மத்துக்கு அந்நியமானது கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு அசைவுமே, நம்முடைய கான்சியஸ் மைண்டினுடைய ஒவ்வொரு அசைவுமே இறை சொரூபம் தான், இறை அம்சம் தான், எல்லாமே பிரம்ம அம்சம் தான். இன்னும் எடுத்துக்கிட்டனாலும் அங்கே எல்லாமே சமமாயிருது, சுதந்திரமாயிருது. அப்போ மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் இந்த மனதுக்கு வந்து கட்டுப்பாட்டினால ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு அதை சுதந்திரம் கொடுக்கறது மூலமாக தான் அந்த கட்டுப்பாட்டினால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீருது. அப்போ கட்டுப்பாடுங்கிறது பிரச்சனையும் கொண்டு வந்தது. இப்போ அந்த கட்டுப்பாட்டுக்கு எதிரானது என்னன்னு சொன்னால் சுதந்திரம் ஒன்று தான் கட்டுப்பாட்டுக்கு எதிரானது. அதனால் இப்போ வந்து எப்படி என்ன அணுகுமுறையில் போனான்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை ஓகேயா இருக்கும். எந்த அணுகுமுறை ஓகேயோ கரெக்ட். அந்த அணுகுமுறை மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நம்ம செய்கிறதுக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. அது சரி பண்ணுறதுக்கு இது இப்படி இருந்தால் கரெக்டு, இப்படி இருந்தால் தப்புன்னு சொல்லி இல்லாதபடி அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி ஓகே கொடுக்கறதுக்கு எந்த ஃபிலாசபி எந்த அணுகுமுறை உங்களுக்கு ஓகேயோ அந்த அணுகுமுறை போதும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மன இயல்பு ஒரு டைப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அனுபவிக்கிறது எக்ஸ்பிரஷன் அத்தனையுமே அகம் பிரம்மம்னுட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அல்லது வந்து இது எல்லாமே வந்து இதெல்லாம் உண்மையான பிரம்மங்கிறது ஒவ்வொரு வினாடியும் வரக்கூடிய அந்த அந்த உண்மையான ஒரு ரியல் கான்சியஸ்னஸ் தான் உண்மையான பிரம்மம், அந்த உணர்வு நிலை தான் உண்மையான பிரம்மம், இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் சொல்லி எடுத்துட்டோம்னு சொன்னால், அப்போ வெளிப்பாட்டுக்கு இல்லை வெளிப்பாடுகள்லாம் பிரம்மம் இல்லைன்னு சொன்னால் அப்போ இது முக்கியமே இல்லை. எது முக்கியம்னா பிரம்மம் தான் முக்கியம், இது முக்கியமே இல்லை. அப்போ முக்கியம் இல்லாததெல்லாம் ஒட்டுறணும்னுட்டு எடுத்துக்கிடலாம். டோட்டலாக நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒன்றுமே எல்லாம் எல்லாமே பிரம்மம்னுட்டு சொல்லும் பொழுது எல்லாமே முக்கியத்துவம் பெற மாதிரி எடுத்துட்டாலும் ஒன்று, அல்லது வந்து வெளிப்பட்டது எல்லாமே பிரம்மத்து இல்லை எல்லாமே அனாத்மாக்கள்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அனாத்மாவாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் ஓகே. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் விட்டுறணும், எதையுமே மென் பண்ணக்கூடாது, எதையுமே சரிப்படுத்தக்கூடாது, எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துடணும். அப்போ சுதந்திரம் கொடுக்கறது தான் நம்ம மனதுக்கு வந்து ஒரு சரியான பாதை. அகத்தை பொறுத்தளவில் மனதை பொறுத்தளவில் சுதந்திரம் ஒன்று தான் ரூல். புறத்தை பொறுத்தளவில் ஒழுக்கம் ஒழுங்கு ஒரு நெறிமுறை இதுதான் ரூல். அங்கே வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லா அணு அங்கே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம்னுட்டு சொல்லி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுங்க ஒழுங்கே இருக்காது.
அப்ப அது வந்து ஒரு ஒரு கேஆஸ் ஒரு குழப்பமானதுங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாயிரும், ஒரு நல்ல விஷயங்களே நடக்காம போயிடும். அப்போ வந்து புறத்தை பொறுத்த அளவில் ஒழுங்குங்கிறது, அது இப்போ நம்ம ரோட்ல வந்து எப்படி வேணாலும் டிரைவ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் நம்ம யாராவது போய் டிரைவ் பண்ண முடியுமா? இப்படித்தான் டிரைவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஏத்தாப்புல வர்றவங்களுக்கும் சேஃப்டி, நம்ம இங்கே போகிறவங்களுக்கும் சேஃப்டி. அப்போ வந்து ஒரு போக்குவரத்து வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போ அங்கே வந்து நம்ம எந்த சைடில் ஓட்டணும், எந்த சைடில் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விதிமுறைகளையும் அங்கே அமல்படுத்தினா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அங்கே செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, நல்லது கெட்டது சரியானது தவறானது எல்லாமே அங்கே வச்சுக்கணும். அங்கே சரியானது செய்யணும், தவறானது அவாய்ட் பண்ணிடணும். அப்போ அந்த மாதிரி எல்லா ஒழுங்குகளுக்கும் உட்பட்டு தான் போகிறோம். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பிரதானமான இப்போ அங்கே வந்து இந்த ஓசிடிங்கிறது எல்லாமே வந்து அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு இதில் எத்தனையோ விதமான டிஸார்டரில் ஓசிடிங்கிற மாதிரி ஒரு டிஸார்டர் வரும். அதனால் இது நம்ம வந்து அந்த பேரை கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. மொத்தத்தில் வந்து மனதில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு முறிவு, அந்த மன முறிவு வந்து சிறுசாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், அது சிறுசு பெருசாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேர்களை இப்படி இப்படிலாம் வச்சுருக்குறாங்க. அது முக்கியம் இல்லை. மொத்தத்தில் வந்து அங்கே ஒரு மன முறிவு, மனச்சிதைவு அதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஏதோ ஒரு நெருக்கடி வந்திருக்கு. நெருக்கடினால தானே சிதைவு ஏற்பட முடியும். அப்போ அந்த சிதைவுலேருந்து எப்படி விடுபடணும்னு சொன்னால், அங்கே சுதந்திரம் ஒன்று தான் அந்த சிதைவுலேருந்து மீட்டெடுக்கும். அப்போ அதை மெல்ல மெல்ல அவங்களுக்கு இந்த இதில் புரிஞ்சுக்கிடுறதுக்கு முடிஞ்சு, சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், அவங்க அந்த சுதந்திரத்தை அவங்க சென்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாலே அது அவங்களுக்கே சரியாக வந்துடும். அது எல்லாமே சரியாயிரும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாக வந்துடும். அது வந்து சுதந்திரங்கிற பேரில் எடுத்துக்கிடலாம், சரணாகதிங்கிற பேரில் எடுத்துக்கிடலாம், எல்லாமே பிரம்மம்தாங்கிற பேரில் எடுத்துக்கிடலாம், அல்லது வந்து எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான அமைப்பு, ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்து இந்த டைட்டில் கீழே கொண்டாதுன்னு சொன்னால், அங்கே நம்ம செயல்படுறதுக்கு எந்த வேலையுமே இல்லாமல் போயிடும். நமக்கு செயல்படுறதுக்குன்னு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னு சொன்னால் மட்டும்தான், அப்போ நம்ம ஏதோ நம்ம பேர் கொடுக்குறதுல எங்கேயோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுல தப்பாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். சரியா அரேஞ்ச் பண்ணோம்னு சொன்னா எத்தனை விதமா அரேஞ்ச்மெண்ட், சரணாகதி ஒரு அரேஞ்ச்மெண்ட், அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அதனால எல்லாத்துலயுமே ஒரு நம்ம தப்பா அரேஞ்ச் பண்ணதை ஒரு சரியா அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா, இங்க சரியா அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது கூட நம்ம அணுகுமுறையில தான் அரேஞ்ச்மெண்ட், அதை நம்ம அரேஞ்ச் பண்றதில்லை, அந்த பிரச்சனையை அரேஞ்ச் பண்றதில்லை. நம்ம அணுகுமுறை, உங்களுக்கு எந்த அணுகுமுறை வந்து உங்களுக்கு உங்கள் ஆப்டிடியூடுக்கு பொருத்தமாக இருக்கும், சிலவங்களுக்கு சரணாகதி பொருத்தமாக இருக்கலாம், சிலவங்க எல்லாத்தையும் அவன் செயல்னுட்டு எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கலாம், அல்லது சிலவுமே நான் எல்லாமே பிரம்மம் தான், என்னோட நானே பிரம்மம், அனைத்தும் பிரம்மம், என்னுடைய இயக்கம்லாம் இறைவனுடைய இயக்கம்தான் சொல்லி எடுக்கிறது அவங்களுக்கு சுலபமாக இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இது எல்லாமே தற்காலிகமாக வந்துட்டு கூட ஒரு நிழல் அம்சம் தான், ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான் ங்கிற மாதிரி எடுத்து, மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனதுக்கு வந்து பிரதானமான ரோல் அங்கே எடுக்காதபடி அதை சப்மிட் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து அதை ஒரு ஃபுல்ஃபில் ஆக்கிடணும், அதை முழுமையாக்கிடணும். அதில் வந்து அறகுறை குறை நிறைகள் நீட்டு இல்லாதபடி அது டோட்டல்ன்ற மாதிரி ஆக்கி விட்டுனு சொன்னால் அது ரோல் ஆகி போயிடும். அது வந்து அந்த தேங்கி நின்று சுழல்ற வேலையெல்லாம் அது விட்டுரும். அதனால் எந்த அணுகுமுறை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அணுகுமுறைக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால், இது இந்த மனோரீதியான பிரச்சனைகள்ங்கிறதெல்லாம் அது, ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு டிகிரியில் மனோரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது. எக்ஸசிவாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பேட்டண்டாக வெளிப்படையாக தெரிகிற மாதிரி, அடுத்தவங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிகிற மாதிரி. மற்ற பிரச்சனைகளுக்கு வந்து மனோரீதியாக நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது நமக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இது என்னென்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கே தெரிகிற மாதிரி ஒரு அளவுக்கு அந்த டிகிரி கொஞ்சம் கூடிடுது. அது எவ்வளோ கூடினாலுமே கூட அவங்க இந்த அணுகுமுறையை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு அணுகுமுறையில் அவங்க மொத்தத்தில் வந்து மனதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். மனதுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு எந்த அணுகுமுறை ஓகேயாக இருக்கோ அந்த அணுகுமுறைக்கு வந்துட்டா போதும். இப்போ நம்ம வந்து ஓசிடின்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த ஓவை மட்டும் ரிமூவ் பண்ணி ஏபிசிடியாக மாற்றிடலாம். ஏபிசிடி தான் நேச்சுரல். ஏபிசிடின்னா அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளோதான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நீங்கள் சிடி போட்டுட்டீங்கன்னு சொன்னால்
அகம் பிரம்மாஸ்மி சீடுன்னா அப்புறம் நீங்க அக்யூமுலேட்டட் டெபாசிட்டுக்கு போயிடலாம். ஏபிசிடினிட்டே வச்சிருங்க, ஓபிசிடிக்கே தீர்வு ஏபிசிடின்னு சொல்லி மாத்திட்டீங்கன்னு சொன்னா அகம் பிரம்மாஸ்மி தான் நமக்கு வந்து ஒரு அக்யூமுலேட்டட் டெபாசிட், நம்ம வாழ்க்கையே நல்லா அக்யூமுலேட் பண்ணி டெவலப் பண்ற மாதிரி ஒரு வாழ்க்கையே ஒரு நல்ல டெபாசிட்டுக்கு நல்ல வளங்களை கொடுக்குற ஒரு வாழ்வா மாறிடும். அதனால நம்ம வந்து ஓசிடிய மாத்தி ஏபிசிடியா மாறிடும். அது மாத்தி நம்ம அத அடுத்த அணுகுமுறைக்கு நம்ம போயிருவோம். சுதந்திரத்துல நம்ம எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சு போயிரும். வேற இதுல ஏதாவது கேள்வி பதில் ஏதாவது வேணும்னு சொல்லி சொன்னா இதுல ஏதாவது கேள்விகள் இருந்ததுனா கூட நீங்க கேட்கலாம். இது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பிரச்சனைகள் இருக்கும், மனப்பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றார் முற்றார் அவங்கள ரெஃபர் பண்ணியும் கேட்கலாம், உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். நீங்க எல்லாருமே விளங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணலாம். இது வந்து ஒரே நாள்ல அவங்கள ஹீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து சிறு சிறு பாதிச்சு அகத்துல பாதிச்சு வேற புறத்துல வெளிப்படுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் சிறு சிறு இது பண்ணி அப்படியே இது பண்ணி அவங்களுக்கு அந்த மனசுதந்திரத்தை அவங்களே ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிட்டானா போதும். உங்களால முடியலன்னு சொல்லிச்சோம்னா நீங்க அவள் நம்ம சரவணன் ஐயா நம்பரை கூட நீங்க நோட் பண்ணிடுங்க. ஏன்னா அவ அவங்களுக்கு தான் பெரிய சிரமத்தை கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வேலைகள் நிறைய வேலைகள்ல இருக்கிறாங்க, உங்களுக்காக டைமை ஒதுக்கி அவங்க பண்ணணும். இருந்தாலும் அடுத்தவங்க சிரமப்படும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்க முயற்சி பண்ணலாம். இது எல்லாருமே கூட முயற்சி பண்ணலாம். நீங்களே கூட அவங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாருக்காவது இருந்தோம்னா கொஞ்சம் சிறுக சிறுக அப்படியே அவங்களுக்கு நீங்க சொல்றத கேட்கற மாதிரி வச்சு நீங்களே கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சாத்தப்பன் நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க, அட்மிட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசலாம். அட்மிட்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக் ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த மைக்கை வந்து மவுஸ் டச் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். சரி, அவருக்கு இன்னும் வரல. ஆனந்த வேலு, வெளியில வந்துடலாம்னு சொல்லிருக்கீங்க. இப்ப இது நல்ல ஒரு தீர்வா தான் இருக்கு, நம்ம மற்றவங்களுக்கும் இத சொல்லலாம், பரிந்துரைக்கலாம். இப்ப எனக்கு இதுலயே வந்து இந்த ஆன்மா சம்பந்தமா கொஞ்சம் பேசும்போது ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுங்க ஐயா. இப்ப நம்ம உறங்குகின்ற போது நான்ங்கிறது இல்லதானா ஐயா? நான் அப்படிங்கிற அந்த இல்ல, அதாவது எதை தெரிஞ்சாலும் நம்ம மனதுக்குள்ள வந்து மனது வந்து தாட் ஃபார்முக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் மனசு வந்து உணர்வா மாறி உணர்வு வந்து ஒரு தாட்டா மாறினதுக்கு பிறகுதான் நம்ம எதையுமே ரெகனைஸ் பண்றோம். அந்த இப்ப தாட்டுமே என்னன்னா, இப்ப நம்ம தூங்குறோம் பாத்தீங்களா, தூங்குறதே கூட ஒரு கைண்ட் ஆஃப் தாட்டுன்னு தான் சொல்றாங்க. தூங்குறதுக்கு நம்ம வந்து தூங்குறது யாரும் தாட்டுன்னு நம்ம பொதுவா சொல்றது இல்லை. ஆனா அது வந்து ஆராய்ச்சி பண்றவங்க அந்த தூக்கத்தை கூட ஒரு வகையான தாட்டுன்னு தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து இந்த மாதிரி ரெகனைஸ் பண்ண முடியாது, ரெகனைஸ் பண்ண முடியாத ஒரு தன்மையில இயங்கக்கூடிய ஒரு தாட் அப்படிதான் அதை சொல்றாங்க. ஆனா நமக்கு வந்து ரெகனைஸ் பண்ண, ஆமா ரெகனைஸ் பண்ணக்கூடிய இதைத்தான் நம்ம நாம தாட்டுன்னு சொல்றோம். அப்படி அந்த தாட் ஃபார்ம்ல வந்ததுக்கு பிறகுதான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம எது எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே ஐயா, கேக்குதுங்களா? நான் கேக்குது ஐயா, கேக்குது. இப்ப வந்து அப்ப
இப்ப இந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த தியானம் இதெல்லாம் பண்றதுல வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப அது வந்து நம்ம தூங்குகின்ற போது நம்மளுக்கு உணர்வு இல்லை, நம்ம நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லாம இருக்குது. அந்த தியானம் பண்ணும்போது வந்து சமாதி நிலைன்னு சொல்றது வந்து தூங்காமல் தூங்கி இருக்கிறது, அந்த அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு அந்த தூங்காம இருக்கும் போது என்ன ஒரு இயக்கம் நடக்குதோ அது வந்து தெரியுமா? அப்படியாது இல்ல, அதாவது சிலவங்களுக்கு வந்து அறிதுயில்னு சொல்லுவாங்க, தூங்குறதையும் அறியக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி அப்படி ஒரு ஒரு மிஸ்டிக்கலா நமக்கு சில அறிவோடு இருக்கணும்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் நம்ம தேவையில்லை. யோக மார்க்கத்துல அப்படி எல்லாம் இருக்கு. எல்லா அது எல்லாமே பொய் கிடையாது. அறிதுயில்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்லுவாங்க, துரிய நிலை தூக்கம்னு சொல்லுவாங்க, அப்படின்னு இல்லாம சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து யோக மார்க்கத்தோட சேர்ந்தது, நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஒரு சராசரி மனநிலையில இயங்குறதுலேயே வந்து லிபரேஷனோட சேர்ந்தது. சொல்ல போனா சொன்னா அந்த மாதிரி நிலையம் கூட ஒரு மனோ லயம்தான் அது. இப்ப நம்ம அது மனோ, இப்ப நம்ம நாம சொல்றது லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதெல்லாம் வந்து மனோ லயத்தையும் கடந்தது. அதனால இதுதான் உயர்ந்தது. அது வந்து ஏதோ ஒரு வகையான இடத்துல ஒரு மனசு வந்து ஒரு மனசை அரெஸ்ட் பண்ணி கட்டி போடுற ஒரு நிலை தான் அது. சாந்தப்பன் அன்மியூட் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் திருப்பி மியூட் பண்றீங்க, வாங்க பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுயா? கேக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வந்து இங்க சேலம் ஏரியாப்பட்டம் இருந்து பேசுறேங்க. சரி. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க இது அட்டன் பண்ண முகாம். சரி. அப்ப வந்து ஒரு மாத்திரை நைட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான், இதுக்கோசரம் இந்த ப்ராப்ளத்துக்கோசரம். அப்புறம் அட்டன் பண்ணி இது பண்ணோன்னா பல்லா மேல பேரு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுங்க. சரி. உங்க மெத்தட ஃபாலோ பண்ணதுனாலதான் இது கம்ப்ளீட்டா சரியாச்சுங்க. சரியா? சரியா. 30 வருஷமா வந்து ரொம்ப சிரமப்பட்டேங்க இதுல. நீ பல்வேறு விதமான பயிற்சி முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்தங்க. எதுலயுமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்து சொல்லி முழுசா சரியாவல. உங்க இது நூல்களை படிச்சு உங்க வீடியோ கேட்டு தன்னடக்கமா சொல்றீங்க. 30 வருஷமா பல்வேறு பயிற்சி பல்வேறு நூல் எல்லாம் படிச்சுட்டு அந்த அனுபவத்துல சொல்றேன் நான். சரி சரி சரி. இல்ல, அதாவது சிலதுகளையா அந்த பயிற்சிகளுமே கூட அது ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பண்ற பயிற்சிகள் எல்லாமே அது சரியான பயிற்சி கிடையாது. அதுல வந்து பயிற்சிகளையுமே எப்படி பண்ணோம்னு சொன்னா, அதுல சரணாகதி அம்சம் வெளிப்படுற மாதிரி உள்ள பயிற்சியா இருந்ததுன்னா அது கரெக்டா இருக்கும். பயிற்சியுமே வந்து ஃபோர்ஸிபிளா ஏதோ ஒரு சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் நிறைய பேர் பண்றாங்க. அந்த சண்டை போட்டு ஜெயிக்கிற பயிற்சி கிடையாது. சொல்ல போனா தூக்கறதுக்கான பயிற்சி. அவங்க காட்டுறாங்க, அவங்க சொல்றது பூரா வந்து இந்த மனசு போய் அடக்கிறதுக்கு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, அவங்க வந்து திறந்த மனத்துக்கு கொண்டு வரல. அவங்க அவங்க சொல்றது பூரா மனசு போராட்டத்தை கொண்டு போய் விட்டுறாங்க. வெற்றி வீரனாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்க. நாம வந்து தோல்வியடைகிறதுக்கு கற்றுக் கொடுக்கறோம். வெளியே வர்றதுக்கு நீங்கதான், வெளியே வெளியே விடுறதுக்கு நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. அந்த விடுதலைங்கிறது அந்த மன இதுல இருந்து விடுதலைங்கிறது உங்க பாணி தான் வந்து சரியான முறையில வேலை செய்யுது. சரியா? சரியா. உங்களுக்கு நன்றிங்க. அந்த நூல் வெளியிட்ட சரவண ஐயா, ஜீவமணி ஐயா, பதிவு செய்ய பாபுல ஐயா எல்லாருக்கும் நன்றி. சாந்தப்பன் ஐயா சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ஐயா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் விவரிக்க முடியுமா? அதாவது ஐயாவை பாக்குறதுக்கு முன்னாடி கேம்பஸ பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா விவரிக்க முடியுமா? 30 வருஷமா பல்லு போராட்டம். அது என்ன போராட்டம்? அது நான் வந்து வேதாத்திரி மகரிசிக்கு போனாங்க, ஓசோக்கு போனாங்க, பல்வேறு விதமான பயிற்சி மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அவ்வளவுதான்.
கட்டுப்பாட்டுல இருந்தது. ஆனா சுத்தமா வந்து போலீங்க. சந்திக்க முடியுதுங்க. மத்தவங்க தான் பண்றதுக்கு நாம ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த விதமான பிரச்சனையை சந்திக்க முடியற அளவுக்கு இப்ப மனசு பக்குவம் ஆயிடுச்சு. சொல்ல முடியாத ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் மீட் பண்றேன். சிவா விக்னேஷ் ஐயா கேக்குதா? நான் பேசுறது பேசுறது கேக்குதுயா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க, பேசுங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, எனக்கு இந்த ஓசிடி என்ன சுழற்சி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. புக்ஸ படிச்ச பிறகு கவலைகள் எனக்கு தீர்வு, புக் படிச்ச பிறகு எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. ஐயா இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரே நேரத்துல இப்ப என்ன சுழற்சியும் வருது, நம்மளும் வந்து சுச்சுவேஷன்லயும் இருக்கும். இப்ப தேவையில்லாத ஒரு என்ன சுழற்சி வந்துருச்சு, சுச்சுவேஷனே நம்ம பேஸ் பண்ணோம். அந்த என்ன சுழற்சி வந்து அது சுழண்டுகிட்டு இருக்கிறதுனால நம்மளால இந்த சுச்சுவேஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி போகுது ஐயா. ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல அந்த என்ன சுழற்சி வந்துகிட்டே மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன வந்து செயல் பண்ணணும், ஏன்னா என்ன தானாங்க ஐயா செயல், அதுல ஒரு சுழற்சி ஏற்பட்டுகிட்டே இருக்கு. அதனால புறத்துல என்னால சரிவர செயல் 100% பண்ண முடியல. இதுக்கு அதாவது எல்லாருக்குமே என்ன சுழற்சி இருக்கும், அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதனால இப்ப அந்த மாதிரி என்ன சுழற்சி இருக்கிறவங்க எப்படி நார்மல் ஆகிறது, அந்த என்ன சுழற்சி ஏற்படுற நேரங்கள்ல எப்படி அவங்கள வந்து கரெக்டான அந்த செயல்ல ஈடுபடுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சுழற்சி ஏற்பட்டு இருக்கும் போது உங்க செயலை கொஞ்சம் பொறுமை பண்ணி நிறுத்தி நிதானமா பண்ணணுமா, இல்ல எப்படி கண்டினியூஸா இது பண்ணலாமா, இல்ல உங்களோட அந்த அனுபவ ரீதியா எப்படி அது அனுபவமா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உதவியா இருக்கு. ஆமா, இப்ப பொதுவா வந்து இப்ப என்ன சுழற்சி ஏற்பட்டுன்னு சொன்னாலே நமக்கு என்ன சொன்னா, அந்த என்ன சுழற்சி கொஞ்சம் நல்லா இருந்து இல்லாம, இப்படி சுழற்சி இல்லாம கொஞ்சம் நல்லா மனசு வந்து கொஞ்சம் அமைதியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த செயல் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டா பண்ண முடியுமேங்கிற எண்ணம் நமக்கு ஈஸியா வந்துடும். அதுலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த எண்ண சுழற்சி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது வந்து முழு ஓகே. அது இப்ப ஏங்குற முறைப்படி ஏங்குறதே கரெக்ட் தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. இது அதுக்கு என்ன தெரியுமோ அப்படிதான் அது ஏங்குது. அதுக்கு அதனுடைய இயக்கத்துல நம்ம குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்க கவனம் அதை நோக்கி திரும்பாது. அதனால நீங்க முதல்ல அதுக்கு அது ஓகே கொடுத்துருங்க. அது இப்ப ஒரு ஆக்வர்ட் கண்டிஷன்ல கூட அந்த எண்ண சுழற்சி இருந்துட்டு போகலாம். அந்த ஆக்வர்ட் கண்டிஷன் வந்து அதுக்கு ஓகே கொடுத்தாதான் அது உங்களுடைய கவனம் அங்க திரும்பாது. அதுல இதை இந்த எண்ண சுழற்சி கொஞ்சம் இப்படி இல்லாம இப்படி இருந்தா பரவாயில்லையேன்னு நினைச்சிட்டோம் சொன்னா உங்க கவனம் அங்க போயிடும். அப்போ வந்து உங்க கவனம் வந்து அங்க அது ஓகே கொடுத்தான்னு சொன்னா அப்புறம் அங்க தேவையில்லை, அது உங்க கவனம் அங்க தேவையில்லாம போயிடும். அதுக்கு பிறகு எங்க தேவை இருக்குன்னு சொன்னா செயல்ல தேவை இருக்கு. அப்போ செயல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க பண்ணுனீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்க எண்ணமே வந்து அந்த செயலுக்கு சாதகமான எண்ணமா மாறிடும். அப்போ இப்போ இல்லைன்னு தான் ஒரு தனி ராஜ்யத்தை தான் நடத்த ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன சுழற்சி பக்கத்திலேயே திரும்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுவே ஒரு தனி ராஜ்யத்தை நடத்த ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த பக்கமே திரும்பாம செயல் பக்கமே திரும்புற மாதிரி வந்துட்டீங்கன்னு சொன்னா இதா இருப்போம். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எவ்வளவுதான் மோசமா சுழற்சியா வந்தாலும் அது இயற்கை தான், உங்களுக்கு வரக்கூடியதான் வந்திருக்குன்னு சொல்லி எது வரணுமோ அதுதான் வந்துகிட்டு இருக்கு ங்கிற மாதிரி அதை முடிச்சுக்கிடுங்க. அதுல வந்து ஒரு அரை புள்ளி கால் புள்ளி எல்லாம் வைக்காதுங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. வர வேண்டியதான் வந்திருக்குன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. நீங்க செய்ய வேண்டியது அங்க கிடையாது, செய்ய வேண்டியது செயல் பக்கம் தான். அந்த பக்கத்துல நீங்க உங்க கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ முனுசாமி, நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன், வாங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா தாங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சிரமமா இருக்கும், தூங்கும் போது வேலை செய்யும் போது பயங்கரமா எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அது அதுவே ஒரு மன பிரச்சனை மாதிரி இருக்கும்.
இப்போ அங்க சந்திச்ச பிறகு எனக்கு பரவாயில்லைங்க, இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன், பய நினைவுகள் எதுவுமே வரமாட்டேங்குது. அதுல அந்த அதுதான் கவனமா இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஒரு அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃப்ரீனஸ் எனக்கு நல்லா உணர முடிஞ்சுங்க ஐயா. சரி சரி சரி, நன்றிங்க ஐயா. இது சொல்றேங்க ஐயா. சரியா, ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் ஆனந்தவேலு. ஆனந்தவேலு, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அது பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் அந்த நெட் ப்ராப்ளம் போல இருக்குங்க ஐயா. அப்படியா, சரி சரி. மறுபடியும் இப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன். அது நீங்க கேட்ட, அதாவது வந்து இப்ப ஆன்மாவை பத்தியும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தீங்க ஐயா, அதை பத்தி ஒரு சின்ன இதுதான், ஒரு கிளாரிபிகேஷனுக்கு. ஏன்னா எனக்கு டவுட் டக்குன்னு வந்தது. இப்ப அந்த தூங்காமல் தூங்கு சுகம் பெறுவதுன்னு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா ஐயா. இப்ப நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு பொதுவாகவே வந்து உணர்வு இருக்கிறது இல்லை, என்ன இருக்கிறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஒரு எண்ணத்தினாலதான் அது இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நமக்கு, ஆனா தெரியுது இல்லை அது. இப்ப தவம் பண்றவங்களுக்கு வந்து தூங்காமல் தூங்குகின்ற சுகம் பெறுறதுன்னு சொல்றது வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து அவங்க சொல்றாங்க? உங்களுக்கு ஏதாவது அதுல அனுபவம் இருக்குங்களா ஐயா? இல்லை, இப்போ அதாவது அது வந்து இந்த மாதிரி ஒரு மொத்தத்தில் வந்து என்ன சொல்லி சொன்னா, அது வந்து யோக நிலைகள், யோக நிலைகள்ல எத்தனை விதமான அனுபவங்கள் ஏற்படும். அதுல இந்த மாதிரி தூங்காம இருக்கிற மாதிரி அனுபவம் ஏற்படலாம், இல்ல மாதிரி பரவச நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கலாம். அது எல்லாமே ஒரு மனதினுடைய ஒரு அம்சம் தான். ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் பேஸ். ஆன்மாவுக்குன்னு சொல்லி ஒரு தனி அனுபவமே கிடையாது. அது ஆன்மா அனுபவம்னு சொல்ல முடியும். நம்ம சொல்ல போனா நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை அனுபவமே ஆன்மாவால தான் ஏற்படுது. ஆன்மா வந்து பேஸ்ல இல்லாம எந்த அனுபவமே கிடையாது. சொல்ல போனான்னு சொன்னா, இந்த நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அனாத்மாவுடைய அனுபவங்கள் தான். ஆத்மாவுக்குன்னு சொல்லி ஒரு அனுபவமே கிடையாது. இப்ப நாம என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சுக்கிடுறதுதான் உண்மையான ஆன்மா அறிவு, ஆன்மா ஞானம்னுட்டு சொல்லி நம்ம சாஸ்திரங்களே என்ன சொல்லுன்னு சொன்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகேன்னு தான் சொல்லுது ஒழிய, ஆன்மாவை அறிகிறதுக்கு வேற எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆனா நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ஆன்மா அல்லாதது, அனாத்மான்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஃபீல் பண்றது தெரியறது அத்தனையுமே அனாத்மாக்கள் தான். எல்லாத்தையுமே அனாத்மானிட்டு முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே விட்டுறீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆன்மாதான் பிரதானம், அனாத்மா பிரதானம் இல்லைன்னுட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு எப்படின்னு சொன்னா, மனோரீதியா சில இதுகள் தெரியுது, உடல் ரீதியா தருது. உடல் ரீதியான அனுபவம் ஏற்படுது, மனோ ரீதியான அனுபவம் ஏற்படுது. இந்த ரெண்டு அனுபவம் தான் நமக்கு தருது. இந்த ரெண்டு அனுபவத்துக்கு பேர் தான் அனாத்மான்னு சொல்றாங்க. உடல் அனுபவத்துக்கு அனாத்மான்னு சொல்லி சொல்லிடுறாங்க, மன அனுபவங்களையும் அனாத்மான்னு சொல்லிடுறாங்க. அப்ப அனாத்மாவோட அனைத்தையுமே ஆன்மா அல்லன்னு நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா, மன அனுபவம் எப்படி இருந்தாலும் ஓகே, உடல் அனுபவம் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா, சொல்ல போனான்னு சொன்னா அதுக்கு சுதந்திரம் கொடுத்தா, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. நம்ம வந்து இப்போ ஒரு இதுதான் நம்ம அடைய வேண்டிய அனுபவம்னு நினைச்சோம்னா அந்த அனுபவத்தை பிடிச்சு வச்சுக்கிடுவோம். இது நம்ம அடைய வேண்டிய அனுபவம் இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அப்புறம் எந்த அனுபவம் முக்கியத்துவம் இல்லாம போயிடும். அதனால ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அனாத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம். அப்போ எல்லாத்தையும் சொன்னா, ஒண்ணு முக்கியத்துவம் கொடுக்காம போறதுனால எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துடுறோம். உடல் அனுபவம் அனுபவமா இருந்தாலும் சரி, மன அனுபவமா இருந்தாலும் சரி, அத்தனை அனுபவங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நீங்களும் சுதந்திரம் ஆயிடுறீங்க. ஓஹோ, அப்ப இவங்க இவங்க சொல்லிட்டு இருக்குது அதுதான் ஆன்ம அனுபவங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அது அதெல்லாம் அந்த மாதிரி இப்ப நம்ம அடுத்தவங்களை கமெண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால அது அவங்கள பத்தி நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது. மொத்தத்துல வந்து எல்லாத்துலயுமே ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு வந்து நான் வந்து வெற்றி வீரமா ஜெயிப்பேன்னு சொல்லி ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு சொன்னா, ஒரு சரணாகதி லெவலுக்கு ஒரு வழி. எல்லா பயிற்சி முயற்சியுமே வெற்றி வீரனா வருங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுற மாதிரி இருக்கு. இன்னொரு வழி வந்து சரணாகதி நோக்கத்திலயும் இருக்கு. இப்ப சொல்ல போனான்னு சொன்னா, இந்த புத்தருடைய ஞானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, புத்தர் வந்து என்னெல்லாமோ பயிற்சி முயற்சி பண்றாரு, எத்தனையோ அனுபவங்கள் கிடைக்குது, ஆனா கடைசியில எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுறாரு. கீழே போட்ட நிலையில அப்ப அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அதுவா இயங்குறது, என்னெல்லாம் இயங்குது அவருக்குள்ள, இயங்கு மனம் இயங்குது, சுவாசம் இயங்குது, எல்லாத்தையும் இயங்க விட்டு அது அது போக்குல பாத்துட்டு இருக்கிறாரு. இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இவருக்குன்னு சொல்லி எதையுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சுவாசத்தை கவனிக்கணும்னு சொல்லியோ, மனசை கவனிக்கணும்னுட்டு சொல்லியோ எந்த வேலையுமே கிடையாது. அது அதுவா இயங்குது. இவர் வந்து ஒரு சும்மா அது அப்படிதான் இயங்குதுன்னு சொல்லி
இவருக்கு எந்த இயக்கமும் இல்லை, இவரு அது ஒரு ஒரு வேலையும் இல்லை. அது ஏங்க அந்த இயக்கத்தோட இயக்கமா கலந்துடுறாரு, சுவாசத்தினுடைய இயக்கத்தோட கலந்துடுறாரு, மனதினுடைய இயக்கத்தோட கலந்துடுறாரு. அப்போ ஒரு கலப்பு தன்மை இங்க ஏற்படுறது. அப்ப அந்த நிலையில தான் அவர் வந்து ஒரு லிபரேஷனா ஃபீல் பண்றாரு. இப்ப இதை வந்து சிலவங்க பயிற்சியா பண்றாங்க. பயிற்சியா பண்றாங்கன்னா மனதை கவனித்தல் நீட்டு ஒரு பயிற்சி பண்றாங்க, சுவாசத்தை கவனித்தல் நீட்டு ஒரு பயிற்சி பண்றாங்க. இதெல்லாம் என்னன்னா இதை பயிற்சி பண்றதும் இல்லாம ஏதோ ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. நாம மனசை கவனிக்கிறதுனால ஒரு ரிசல்ட் கிடைக்கும், சுவாசத்தை கவனிக்கிறதுனால ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி ஏதோ ரிசல்ட் ஓரியன்டான பயிற்சியா இருக்கு. இது வந்து உண்மையிலே அந்த இப்ப புத்தர் அடைஞ்சு புத்தரை அப்படிதான் கவனிக்காரு, மனசையும் கவனிச்சாரு சுவாசத்தையும் கவனிச்சாரு. அது பயிற்சி கிடையாது, எந்த ரிசல்ட் எதிர்பார்த்தும் அவர் பண்ணல. அவருக்கு ஒரு வேலையுமே இல்லை, அது ஒண்ணுதான் இயங்கிட்டு இருக்கு. எது எது இயங்குதோ அதோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அதுதான் இப்ப இதை சிலவங்க பயிற்சியா பண்ணும்போது என்னன்னு சொல்லி சொன்னா, இது மனசை கவனிச்சா அப்படி கிடைக்கும், சுவாசத்தை கவனிச்சா அப்படி நிகழும் நீட்டு சொல்லி இப்படி கனெக்ட் பண்றாங்க. இதுதான் தவறான பயிற்சி. இப்படி எல்லா பயிற்சிகளுமே ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு வந்து சரணாகதி முறையில அமைங்கிற அந்த பயிற்சியோட இணைஞ்சுக்கிடுறது, ஒரு சரணாகதியோட இணைகிறது. இன்னொரு பயிற்சி வந்து நீங்க பயிற்சி பண்ணி ஒரு விளைவை எதிர்பார்க்கறது. நிறைய பேர் என்ன, எல்லா பயிற்சிகளுமே பயிற்சி பண்ணி விளைவை கொண்டு வர்ற பயிற்சியா தான் நிறைய இருக்கு. அதுதான் தவறான பயிற்சி, அது அதனால ரிசல்ட் கிடைக்காது. ஆனா நீங்க வந்து சரணாகதின்னு சொல்லி சொன்னா ஆரம்பம் அதுதான், முடிவும் அதுதான். நீங்க எப்ப எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே முடிஞ்சும் போயிருது. ஞானம் லிபரேஷன் எல்லாமே அங்கேயே இருக்கு. சரிங்க ஐயா, சரிங்க. அது ஒரு அந்த நாலேஜுக்காக தான் கேட்டேன். ஏன்னா இப்ப நமக்கு சில பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, அது தெரியாததற்காக வேண்டியதான். கொஞ்சம் டாபிக் விட்டு கொஞ்சம் மாறிட்டதுனால பேசுறேன். என்னுடைய ஒரு பிரச்சனையை பற்றி சொல்ல போறேன். என்னுடைய அவர் ஓசோன் புத்தகங்கள் வாசிக்கிறது நிறைய அதிகம், நானும் வாசிச்சிருக்கிறேன். அப்ப அவர் அந்த ஓசோன்ற புத்தகங்களை வாய்ச்சி 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 அவர் தொடர்ச்சியாக அந்த ஓசோதான் ஓசோ ஒரு கடவுள் நிலைக்கு அவர் மாறிவிட்டார். ஓசோன்ற ஓசோதான் கடவுள் என்ற நிலைக்கு மாறி கடைசியா என்ன செய்தாருன்னா, ஒரு புத்தகத்தை வச்சு ஓசோன்ற பட அந்த புத்தகத்துல இருக்கிற ஓசோன்ற படத்தையே பார்த்து கொண்டிருக்க வழிகிட்ட. அப்ப பார்த்து கொண்டிருக்க வழிகிட்ட இப்ப நாங்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நக்கலடிப்பின பழிப்பின எப்படி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப நான் கொஞ்சம் ஆன்மீக ரீதியில நான் பயணிக்கிறதால எனக்கு அவரை வேற விதத்தால ரீட் பண்ணணும்னு சொல்லி நான் தனியா இருக்கேக்கல சில விஷயங்களை சொல்வேன் கேட்க மாட்டேன். கடைசியா என்ன செய்ய வழிகிட்டாருன்னா, என்னையே அவர் கூப்பிட்டு இங்க பேர் ஓசோ கண்ணடிக்கிறாருன்னு சொல்லிவிட்டாரு. ஓசோ தன்னை பார்த்து சிரிக்கிறார், ஓசோ தன்னை பார்த்து கண்ணடிக்கிறார் சொல்லி. எனக்கு உண்மையாக இந்த மனச்சுழற்சி நோயை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப அந்த நேரத்துல அவருக்கு நான் உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிட்டேன். நான் டாக்டர் மேட்ட கூட்டிட்டு போய் காட்ட அவருக்கு ஒரு மனநோய் மாதிரி வந்துட்டு. அவர் மனநோயா வரும்போது சந்திரன் நடுவை பார்ப்பார், இது பகல்ல ஓசோன்ற புத்தகத்தை பார்ப்பார், இடவில போய் சந்திரனையே பார்த்து கொண்டிருப்பார் மேலே முட்டமாடியில. கடைசியா அவருக்கு ஒரு மனநோய் மாதிரி ஒன்று வேற. நான் என்ன செய்தேன், பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆக்களை கொஞ்சம் பேரை பிடிச்சு ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட கொண்ட கொடுத்து காட்டினேன். மற்ற டாக்டர் மேட காட்டி அவர் மருந்தும் போடுறாருல, அவர் சொல்றாருன்னா தான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல வழி. அப்ப நான் ஆயுர்வேத டாக்டர் காட்டினா அவர் சொன்னார், ஆயுர்வேத டாக்டர் எனக்கு இது நீண்ட காலமா இருக்கிற இவருக்கு ஒரு மன பிரச்சனை, 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நீ வேற மாத்த முடியாது சொன்னேன். கடைசியா அவர் அவர் நண்பன் என்னோட சின்னல இருந்து பிறந்ததுல இருந்து அறுவரி படித்ததுல இருந்து என்னோட தான் திரிவேன். என்னோட அவர் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி போய் எனக்கு ஒரு நாள் டெலிஃபோன் பண்ற, எப்படி இருக்கிறேன் கொஞ்சம் ஒரு மனநில மாறி எனக்கு தெளிவு பண்ணேன். சரி இவனுக்கு மனநில மாறிவிட்டு வந்து நினைச்சு கொண்டிருந்தா ஒரு நாள் செய்தி வருது, என்னோட கதைக்கு ஒரு 2 நாள்ல அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து. இது மனச்சுழற்சி நோயா ஐயா? நீங்களே தான் சொல்லிட்டீங்களா, அந்த நோய்தான். இருந்தாலும் அவங்க வந்து தன்னை பத்தி ஒரு ஹை எஸ்டீம் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அதனால அவங்க வந்து தனக்கு வந்து தனக்கு நோய் இருக்குங்கிறத முதல்ல ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா அதுல இருந்து தீர்வுக்கு பண்ணிடலாம். அது இவங்க தவறா எனதோ இது பண்ணி அவங்க எனதோ ஒண்ணு பண்றதுனால அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனசை மோல்டு பண்றதுனால அப்படி ஆயிரும்.
மனசை வந்து ஒரு வடிவமைக்கிறாங்க, மனசை சுதந்திரமா விடுறதுக்கு பதிலாக மனசு ஏதோ ஒரு வகையில மோல்டு பண்றாங்க. அந்த மோல்டு பண்றதுனாலதான் பிரச்சனை. தண்ணி ஒரு பெரிய இதா நினைச்சு கொண்டாரு. அதான் ஏதோ ஏதோ ஒரு வகையில மனசை மோல்டு பண்ணி ஒரு இது பண்ண, ஒரு மனசை ஒரு வகையோ ஒரு இடத்துல வடிவமைச்சு பார்த்துட்டாங்க. அந்த வடிவத்துல வரும்போது அந்த வடிவத்தினால என்ன இல்லாம பிரச்சனை இருக்கும். அப்படின்னா ஐயா, அந்த கற்பனையிலேயே வாழ்றதும் ஒரு மனச்சுழற்சி நோய்க்கு கொண்டு போகும். அதான் எங்க எதுவா இருந்தாலும் கற்பனைங்கிறது ஏற தேவையானதுதான். அது ஒரு அளவோட இருந்துச்சுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இந்த மாதிரி சில இதுகள்ல வந்து ஒரு சுழல் மாதிரி ஆயிருது. சுழல் மாதிரி ஆகும்போது சுழற்சி ஆயிருது. அப்ப இது இன்னொரு கேள்வி ஐயா, எனக்கு இந்த சரணாகதி, இப்ப நானும் இப்ப எனக்கு இடக்கிற இந்த பிரச்சனை வேற என்னன்னு சொன்னால், சில நேரங்கள்ல என்னில ஒன்றுமே இல்லை, நான் ஒன்று இல்லை. இப்ப சரணாகதி அடைகிற நிலைமையில எனக்கு கண்ண நேரம் ஒரு அப்படி ஒரு உணர்வு ஒன்று இருக்கு. ஆனால் அது நீடிக்காம என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த அறிவு குறுக்குறதால நான் சரணாகதியே இருந்தேன்னா ஒரு வேலைக்கும் செய்ய முடியும். ஒரு வேலைக்கு போனேன் சொன்னா யாரும் என்ன வேலையால குழப்பினா நான் அவையோட சண்டை பிடிக்காம திருப்பி வந்துடுறேன். அப்ப என்னால ஒரு முயற்சி செஞ்சு வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு. எனக்கு திட்டமிட்டு ஒரு நயவஞ்ச தனத்தோட என்ன தள்ளி விடையக்க, இல்ல என்ன ஒரு விழுத்துற மாதிரி சூழ்ச்சி செய்யக்க, என்னால திருப்பி அவைக்கு செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. ஆனா வீட்டை வந்த பிறகு நான் தனியே இருக்கேன், எனக்கு பண கஷ்டங்கள் துன்பங்கள் வரையிக்கல, இந்த அறிவு வேலை செய்ய வலிக்கிறது. அப்ப இந்த சரணாகதிக்கும் இந்த அறிவுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு ஐயா. அதாவது நீங்க அந்த அறிவையே வந்து ரெண்டாம் பட்சமா எடுத்துக்கிடுங்க. நீங்க அறிவுங்கிறது உங்களுக்கு வந்து வழிகாட்டுறதான் அறிவுன்னு சொல்ல முடியும். ஒழிய உங்களை அலைபாய வச்சோம்னு சொன்னா அது அறிவு கிடையாது, அதுவும் மனசுதான். நம்ம மனசை வந்து அறிவுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மனசு வேற, அறிவு வேற. அறிவுன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல வழியத்தான் காட்டும், அது வந்து உங்களுக்கு அலைபாய வைக்காது. அது அலைபாய வச்சதுனாலே அது மனசு, அது அறிவு இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நீங்க உங்களை நீங்க தாழ்மையா எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். எல்லாத்தையுமே நீங்க ஏற்றுக்கிட்டு பழகிறதுங்கும் போது தன்னை வந்து ஒரு செகண்டரியா வச்சுட்டானாலே நீங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடக்கூடிய தன்மைக்கு வந்துருவீங்க. எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடக்கூட, ஒரு அடுத்ததுல ஒரு துன்பமா இருந்தாலும் துன்பத்தையும் ஏற்றுக்கிடுறதுக்கு தயாராயிருவீங்க. இன்பம் மட்டும்தான் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண மாட்டீங்க. துன்பம் கூட இருந்தா பரவாயில்ல, அடுத்தவங்க கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த கஷ்டத்தையும் கூட சகிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அதனால அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எங்க வேணாலும் எந்த வேலைக்கும் தான் போகலாம் தானே. நீங்க கஷ்டமே இல்லாம இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க போராடுறதோ சில வேலைக்கு போக முடியாம போயிடலாம். சகிச்சுக்கிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க எந்த வேலைக்கும் போக முடியும். பிறகு அதுக்கப்புறம் நீங்க இருக்கிறதுல எது பெட்டரோ அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்காக கடைசி வரைக்கும் சகிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேற ஒரு பெட்டர் சாய்ஸ் வந்துன்னா அங்க மாறிக்கிடலாம். பட் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நம்ம எது இருக்கோ அதை நீங்க ஏற்றுக்கூடிய அளவுல நீங்க அதுக்கு ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்துருவீங்க. உடன்பாட்டுக்கு வரும் பொழுது நீங்க ஒரு சரணாகதி நிலைக்கு போயிடுறீங்க. அந்த மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த நீண்ட காலம் ஆரம்பத்துல நான் எனக்கு இந்த மனச்சுழற்சி நோய் என்று தெரியாதான இருந்திருக்கிறேன். என்ன காலமாக ஒரு 10 வருஷமா நான் மனச்சுழற்சி நோயில் ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது, அந்த சம்பவத்துக்கு மனச்சுழற்சி இருந்திருக்கிறேன். இப்ப அந்த மனச்சுழற்சி நோயால எனக்கு இந்த தோல் வியாதி வந்தது, கிப்போதிசிஸ் எக்ஸிமான்னு சொல்லி ஒரு தோல் வியாதி வந்தது. அப்ப அது இப்பவும் இருக்கு, 10 வருஷத்துக்கு மேலால இப்ப அந்த தோல் வியாதி எனக்கு இருக்குது. அப்ப என்ன செய்ய வேணும்னு சொன்னா, சில நேரங்கள்ல அந்த மனம் சிலவள சிக்கல் படைக்கு என்ன செய்ய வேண்டாம், தோல் எல்லாத்தையும் நானே உரிச்சு போடுவேன், நானே உரிச்சு போடுவேன் அதை. அப்ப வண்டக ஜீவமணி சாரோட கதை கேட்க சொன்னாரு என்னன்னு சொன்னால், அதை முழுமையாக செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆனா முழுமையா செய்தால் உடம்புக்கு அவ்வளவு பிச்சு கிளிக்கல, ரத்தம் பெறும், அவ்வளவு வேதனையா இருக்கு. அது எப்படி அது உடம்பு பெரிய தாக்கத்தை இல்ல உண்டுபடுத்து, நான் முழுமையா அதை செய்ய போயிருக்கேன். இல்ல மொத்தத்துல வந்து நீங்க உங்களுக்கு நீங்களே முரண்படக்கூடாதுங்கிறதுதான். ஏன்னா நீங்க வந்து நீங்க சொரியணும்னே நினைக்கிறீங்க, சொரிய வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லாதபடி நீங்க சொரிய வேண்டாம்னா சொரிய வேண்டாங்கிறத முழு மனசோட முடிவு பண்ணுங்க. சொரியணும்னா சொரியறதையும் முழு மனசோட செய்யுங்க. எதை செஞ்சாலும் முழு மனசோட செய்யுங்கிறதுதான். ஒரு பகுதிக்கு வேணும்னு ஒரு பகுதி வேண்டாம்னு சொல்லும்போது போராட்டம் ஆயிருது. நீங்க எதை செஞ்சாலும் வேணும்னு செஞ்சாலும் முழுசா செய்யுங்க, வேண்டாம்னு செஞ்சாலும் முழுசா செய்யுங்க. அதான் நல்ல நோக்கம். அதுதான் ஆனா அந்த வேணுமெண்டு நான் அந்த விரும்பி அதை செய்யல, அதுல இருந்து விடுபடுறேன். நீண்ட நாளைக்கு நீடிக்கிறது இல்லை.
சரி, அதான் அது நீங்க சிறிய சிறிய நீங்க மொத்தத்துல வந்து நீங்க செயல் கூட முக்கியம் கிடையாது, மனசு வந்து சுதந்திரமா இருக்குதாங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சீக்கிரம் இந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டுருக்கும். நன்றி ஐயா. நன்றி சதீஷ். நெக்ஸ்ட் சுனில், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஹலோ, பேசுங்க. ஐயா, நீங்க இது வரைக்கும் பண்ண முயற்சியில இந்த முயற்சி வந்து சிறந்த முயற்சிங்க ஐயா. எனக்கு வந்து ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைச்சேன். வந்து அதாவது ஒரு ஸ்பெசிபிக் டிசீஸ நம்ம வந்து எடுத்து அதை சம்பந்தப்பட்டவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது, இது வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்க ஐயா. இப்ப வந்து நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப வந்து இப்ப எனக்கு வந்து மன பிரச்சனைகள் வந்து இப்ப தேவையில்லாத பயங்கள் பதட்டங்கள் வருது, மன உபாதைகள் வருது. சோ அது எல்லாமே வந்து இப்ப நம்ம நண்பர்களோ நம்ம குழந்தைங்களோ ஏதாவது தப்பு பண்ணா இல்ல இது எனக்கு பிடிக்காது, இதை பண்ணாத செய்யாதன்ற நம்ம சொல்றோம், அதுக்கு ஏத்தமே நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மனசு வந்து தப்பு பண்ணுதுன்னு நல்லாவே தெரியுது, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஓகே கொடுத்துருங்கன்னு நீங்க சொல்றது வந்து அது என்னால நடைமுறைப்படுத்தவே முடியல. ஏன்னா அது வரும்போது பதட்டம், பயம், உடல் உபாதைகள், சிறன தூக்கம்ல இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்றத வந்து அது நடைமுறைப்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு, என்னால ஒத்துக்க முடியல. தப்புன்னு தெரியுது, அது ஏன் அதை எப்படி நம்ம அலோவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஒரு நிலைமை இருக்கு. ஒரு சந்தோஷம் கூட என்னால முழுமையா என்னால ரியலைஸ் பண்ண முடியல. சோ அந்த ஒரு மனநிலைமையில இருக்கங்க ஐயா. இது வந்து நீங்க கான்சியஸா செய்யல பாத்தீங்களா, உங்களை அறியாம தானே வருது. உங்களை அறியாம வர்றத வந்து இயற்கை நீட்டு எடுத்துக்கலாம் தானே. நீங்களா செய்யறதுன்னு நினைச்சீங்கன்னா தான், உங்க கையில இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வரலாம். இது உங்களை மீறி வரும் பொழுது ஒரு சுதந்திரத்தோட தானே வருது, அது உண்மையிலே சுதந்திரத்தோட தான் வருது. அந்த சுதந்திரத்தை நீங்க ரெகனைஸ் பண்ணும் பொழுது நீங்க நினைக்கிறீங்க அது ஏதோ இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருமோன்னு நினைக்கிறீங்க. நீங்க அதை சுதந்திரம் கொடுத்து பாருங்க, அது உங்களை அது அப்படியே மலர்ந்து போயிடும், அது அது எல்லாமே பலம் இழந்து போயிடும். அது இப்ப நம்ம வந்து எதோ ஒண்ணு பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறனாலதான் அது கொஞ்சம் பலம் உள்ளதா இருக்கு. அந்த பலத்தை இழந்துரும் அது. நீங்க அதுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு, அதாவது சுதந்திரம் சொன்னா இப்படி இருந்துட்டு போகணுங்கிற அர்த்தம் இல்ல அது. அதாவது இது வந்து இயற்கை, இது இறைவனுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கிடுங்க. இறைவனுடைய வெளிப்பாட்டுக்களை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு என்ன ரைட் இருக்கு? இறைவனுடைய வெளிப்பாடா நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க, அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அது நம்மளே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு உணர்வு தருதுன்னு. அது ஏமாத்துறது நம்ம வந்து சொல்ல போனான்னு சொன்னா நீங்க நெகட்டிவா ஏமாத்துறீங்க. இப்ப நம்ம பாசிட்டிவா ஏமாத்த சொல்றோம். நீங்க ஏற்கனவே ஏமாத்து பாசிட்டிவ் நெகட்டிவா ஏமாத்துறீங்க. அதை இது வந்து நீங்க ஏதோ சரி பண்ணிட முடியும்னு சொல்லியும் அது ஏதோ நீங்க தான் கொண்ட மாதிரி நினைச்சு நீங்களே உங்களை நீங்களே ஏமாத்திக்கிடுறீங்க. அப்படி ஏமாத்துறதுக்கு போல நீங்க பாசிட்டிவா ஏமாத்துங்கன்னு சொல்றோம். ஓகே, சரி. அதாவது இது என்ன மனித குலத்துக்கே ஒரு விட்டப்பா? இது வந்து நீங்க சிறுக சிறுக வந்திருக்கு, அது உங்களுக்கு சிறுக சிறுக இந்த ஹேபிட்ட நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. அதனால இது உங்களை மீறின ஒரு அம்சமா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க பழையபடி என்ன இருந்தாலும் இது வந்து சரி பண்ணக்கூடியதான. மனோ ரீதியான உள்ளது எல்லாமே ஈஸியா சரி பண்ணக்கூடியதான், உடல் ரீதியானதுதான் கஷ்டம். இது மனோ ரீதியான மேட்டர் தான், அது ரொம்ப ஈஸியாவே நம்மளை விட்டு வெளியே வந்துடலாம். நீங்க சொல்ல போனா நீங்க அதுக்கு எந்த அளவுக்கு அது இறைவனுடைய செயலா நீங்க ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா சீக்கிரமா அதுல இருந்து உங்களுடைய செயலா நினைக்காதுங்க, அது இறைவனுடைய செயலா எடுத்துக்கிடுங்க. இறைவனுடைய செயலா எடுக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை வந்து அது அந்த நம்பணும், அது நீங்க விசுவாசிக்கணும். இறைவனுடைய செயல் தாங்கிறத விசுவாசிங்க. விசுவாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு உண்மையிலே இறைவன் செயலாவே இருந்து அது விடுதலை ஆயிரும். எனக்கு கடவுள் நம்பிக்கை வேற கிடையாதுங்க ஐயா. இயற்கையினுடைய செயல் எடுத்துட்டாலும் சரி, வாங்க. வணக்கம். 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 எனக்கு ஒரு வாரமா ஒரு மன அழுத்த மாதிரி பிரச்சனை இருக்கு.
கணவர் கிட்ட சொன்னப்போதான் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அதுல நீ பேசி பாருன்னு சொன்னாரு. எனக்கு பிடிச்ச யாரையோ எழுந்துட வேணும்னு பயமா இருக்கு. ராஜபதங்கி எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சென்னையில இருந்து பேசுறீங்களா? ஓகே. சோ ஓகே, ஐயாவுடைய புத்தகங்கள் வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஐயாவை பாக்குறேன். நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிங்கம்மா, சரியாயிரும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லம்மா. இது நம்ம மனசுல உள்ளதெல்லாம் எல்லாம் கனவோட சம்பந்தப்பட்டது. கனவுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, நனவுல உள்ள மேட்டர் இல்லை. இதெல்லாமே கனவு சம்பந்தப்பட்ட மேட்டர். அது இதெல்லாம் ஈஸியா இதுல இருந்து வெளியே வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பயப்படவே வேண்டியதில்லம்மா. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்பப்போ தோணிக்கிட்டே இருக்கு. எனக்கு பிடிச்ச யாரையும் நான் இழந்துட போறேன். அதெல்லாம் நீங்க அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நினைக்கிறத விட நல்லதான் நினைக்கிறேன். நமக்கு வந்து எல்லாமே இறைவனுடைய இஷ்டப்படிதான் நடக்குது. நாம வந்து இறைவனுடைய விருப்பத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் இணைச்சுக்கிடணும். இணைச்சுக்கிட்டு என்ன, இறைவன்கிறது வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கிடலாம். அதனால நீங்க இறைவனுடைய விருப்பத்தோடு நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு மோசமான நிகழ்வையும் கூட மாத்திக்கிடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜமாதங்கி, என்னுடைய நம்பர் பாபுலால் மேல இருப்பாருங்க, என் நம்பர் இருக்கு. நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து கவலைகள் அனைத்தும் தீர்வு புக்கை வந்து உங்களுக்கு PDF புக் அனுப்புறேன். அது படிக்க ஆரம்பிங்க, உங்கள்கிட்ட மாற்றம் இருக்கிறத பாக்கலாம். நீங்க செல்வக்கனி, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, ரொம்ப அருமையா புரிஞ்சிருந்தீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு வந்து என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இப்போ வந்து சிந்தனையை வந்து சிந்திப்பா மாத்தக்கூடாது, அதை அப்படியே விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஆனா வந்து அது நம்ம உணர்ந்த உடனே வந்து விட்டுட்டு போக முடியலையே, மேலும் மேலும் வந்துகிட்டே தானே இருக்கு. இப்போ வந்து புத்தர் வந்து காட்டுல இருந்தாங்க, அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாகுது. அவங்க வந்து மனசை மட்டும் கவனிக்கிறாங்க, சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறாங்க, இது அவங்க இதுக்கு வந்து சாத்தியமாகுது. ஆனா வந்து குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ள இருக்கிற ஒரு சராசரி மனிதர்களுக்கு இது வந்து பெருமளவு வந்து திரும்ப திரும்ப அந்த சுழற்சி இருந்துகிட்டே தானே இருக்கு. சிந்தனைய சிந்திப்பா மாத்தாம இருக்க முடியலையே. இல்ல, அதாவது நாமளா மாத்தா அதுவா மாறிட்டு போட்டோம். எதுவுமே அதுவா மாறுறது வேற, நாமளா மாத்துறது வேற, வித்தியாசம் இருக்குல்ல? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? நீங்களா அது சிந்தனை சிந்திக்கிறதா, திங்கிங்கா மாத்த வேண்டாம். அதுவா திங்கிங்கா மாறிட்டு போட்டோம். அதுவா மாறுற, அதுவா மாறுனா அதுக்கு பேரும் தாட்டு தாமா. அதுவா எது எதெல்லாம் மாறுதோ, நம்மளை கேட்காம என்ன பண்ணனாலும் அது தாட்டு தான். அது திங்கிங் மாதிரி தோணினாலும் கூட அதுக்கும் பேரு தாட்டு தான். இப்ப நீங்களா வந்து சிந்திக்கணும்னு நினைச்சு சிந்திக்கிறதுக்கு பேரு, அதுக்கு பேர் தான் உண்மையான திங்கிங். இப்ப நம்ம இதை திங்க் பண்ணி நாம ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி நீங்களா கையில எடுத்து நீங்களா திங்க் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் திங்கிங். உங்களை மீறி நடக்கிறது எல்லாமே தாட்டு தான். திங்கிங் மாதிரி தோணினாலும் கூட அதுக்கு பேரும் தாட்டு. இப்போ நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும்னு நமக்கு திடீர்னு தோணுது, இது ஒரு தாட். இப்போ இதே வந்து நான் அதை வந்து சிந்திப்புக்கு எடுத்து நான் வந்து அதுக்கான செயல்கள்ல ஈடுபட்டேன்னா அது திங்கிங்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, அதான் எதுவா இருந்தாலும் நீங்க எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்க பிளான் பண்றீங்கன்னு வச்சுடுங்களேன். எங்க எந்த நேரத்துல மெடிடேட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது திங்கிங் எடுத்துக்கிடலாம். உங்களை மீறி வந்து எதையோ ஒண்ணு நீங்களா ஒண்ணு வேண்டாது, இதுன்னு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்களாவே முயற்சி பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணனாலும் கூட அதுவுமே உங்களை மீறி நடக்குதுன்னு சொன்னா எதுவுமே உங்களை கேட்காம அந்த திங்கிங் வந்தாலும் அதுவும் தாட்டு தான். நீங்களா செய்றீங்களா, அத நீங்களா செய்றீங்களா, அதுவா வருதாங்கிறதான் கேள்வி. ஆனா இதனாலயும் வந்து உடல்நிலையில பாதிப்பு ஏற்படுதுங்களே. இப்போ அது திங்கிங்கா மாறும்போதுதான் உடல்நிலையில வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி. ஆனா வந்து இந்த சிச்சுவேஷன் வரைக்குமே வந்து அந்த உடல்நிலையில ஏற்படுற பாதிப்பை வந்து பார்க்க முடியுதே, டிஃபரன்ஸ் நல்லா தெரியுதே. சரி இருக்கட்டும்மா, நீங்க எதுவா இருந்தாலுமே நீங்க அதுக்கு இடம் கொடுங்க. நீங்க இப்ப எல்லாத்தையுமே நீங்க ஏற்றுக்கிடுறதுக்கு பழகுங்க. ஏற்றுக்கிடுறதுக்கு பழகிட்டீங்கன்னா நீங்க சரணாகதிக்கு வந்துடுறீங்க. நீங்க எதிர்த்து போராடுறத விட்டுட்டு
உங்க மனோ ரீதியான அம்சங்கள் எல்லாத்தையும் நீங்க மனப்பூர்வமா ஏற்று 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 பழகுங்க. ஏற்று பழகிறது வந்து சரணாகதிய அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிரும். அந்த என்னென்ன இயக்கம் எங்க இருக்குதோ அந்த இயக்கத்துக்கு எதிர்ப்பு பண்ணாம அதுக்கு மறுப்பு அலோவ் பண்ணிருங்க, சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. சுதந்திரம் கொடுக்கும் பொழுது இது எல்லாமே உங்களோட போயிடும், அந்த இறுக்கங்கள் எல்லாம் தளர்ந்துடும். நீங்க அது அது இப்படி இருக்குது அப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்க குறையே சொல்லாதுங்க. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்க உடம்பு வேணாலும் பாதிச்சுட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி இடம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அதனுடைய பலம் அப்படியே குறைஞ்சிடும். நீங்க எதிர்ப்பு பண்றது பண்ண பண்ணதான் அதுக்கு பலம் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகும். சரிங்கய்யா. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா, இந்த சரணாகதியும் அகம் பிரம்மாஸ்மியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, எனக்கு ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான இதுதான் வருது, அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஆன டிஃபரன்ஸ் வந்து என்னால இது பண்ண முடியல சார். ஐயா நீங்க சொன்னதுல எல்லாமே ஒண்ணு, உண்மையில ஒண்ணுதான். அதை மொத்தத்துல நீங்க வந்து ஒரு சமநிலைக்கு வரணுங்கிறதான். எல்லாமே வந்து நிழல் தானே எடுத்துட்டாலும் சரிதான், எல்லாமே ஒளி தானிட்டு எடுத்துட்டாலும் சரிதான். இது வந்து நம்ம பிரம்மாஸ்மிங்கிறதுக்கிட்ட நானே பிரம்மம் நீட்டு சொல்லும் பொழுது நானே வந்து உயர்ந்தது, நானே கடவுள் நீட்டு சொல்லி எடுத்துக்கிடுற மாதிரி, இது வந்து நான் வந்து ஒரு கடவுளுக்கு பக்தன் எடுக்கிற மாதிரி, சரணாகதிங்கும் போது நான் கடவுளுக்கு பக்தன்கிற மாதிரி, இது வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிறது கடவுள் நானும் கடவுளும் ஒண்ணுதான், கடவுளுடைய ஒரு பகுதி தான் நான்ட்டு எடுத்துக்கிற மாதிரி. சரி சரி சரி. அப்ப ரெண்டுமே ஒண்ணு, ஆமா, எதையுமே நீங்க கரெக்ட் பண்ண வேண்டியது இல்லைங்கிறத மீன் பண்ணுது. அதாவது என்னன்னா முழுமைங்கிறத மீன் பண்ணுது, எந்த குறைபாடும் இல்லை, எதையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னை வந்து கடவுளுடைய ஒரு பகுதியா எடுத்துட்டாலும் சரி, அல்லது பக்தானா எடுத்துட்டாலும் சரி, எனக்கு அங்க என்ன சரி பண்ணிருக்காங்க ஒண்ணும் இல்லை, எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன், நான் பக்தனாவே இருக்கேன், கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போறேங்கிற மாதிரி, அல்லது நான் வந்து கடவுளுடைய ஒரு பகுதியாவே இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் இப்படி இருந்தாலே போதும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ரங்கராஜ் ஐயா, ரங்கராஜ் ஐயா அன்மியூட் பண்றீங்க. பேசுங்க ரங்கராஜயா, அட்மிட் பண்ணிட்டாரு போல இருக்கு பை மிஸ்டேக். அப்போ அவர் வர்ற வரைக்கும், அவர் வர்ற வரைக்கும் ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர் ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப ஒரு சின்ன கேள்வி, இப்ப நம்ம புற வேலையில வந்து பாத்தீங்கன்னா, புற உலகத்துல வந்து நம்ம வேலை செய்ய வேண்டி இருக்குது. வேலையில பாத்தீங்கன்னா சில பெரிய ப்ராஜெக்ட் வந்ததுன்னா அது வந்து திங்க் பண்ண வேண்டியது இருக்கு, திங்க் பண்ணாதான் பண்ண முடியும். சில சமயத்துல பெரிய ப்ராஜெக்டா இருக்கப்ப அதுவே ஓவர் திங்கிங் ஆயிருது. இப்ப நம்ம பஸ்ல போறப்ப திங்க் பண்ணுவோம், நடக்கிறப்ப திங்க் பண்ணுவோம், இந்த மாதிரி அதுவும் ஒரு ஓவர் திங்கிங் மாதிரி ஆயிடுது. அது அதை பத்தி உங்க கருத்து என்னயா? இல்ல, இப்ப இந்த வந்து நீங்களா திங்க் பண்றது வந்து ஒரு ஃபோர்ஸ் குடுக்கற மாதிரி ஆயிருது. அப்படி கொடுக்காதபடி அந்த ப்ராஜெக்டினுடைய முக்கியத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிடுறீங்கன்னு வச்சுடுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்னுட்டு தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த முக்கியத்துவத்தை மட்டும் நீங்க உணர்ந்துட்டா போதும். அப்போ அது சம்பந்தமான திங்கிங் வந்தாலும் அது நேச்சுரலான திங்கிங்கா இருக்கும், ஒரு இயற்கையான திங்கிங், ஒரு ஆர்வமான திங்கிங்கா இருக்கும். அப்ப அந்த மாதிரி மாறிடும். அது அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க திங்க் பண்ணணும் திங்க் பண்ணணும்னு சொல்லி நீங்களா எப்படி திங்க் பண்றீங்க திங்க் பண்றதுங்கிற மாதிரி நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. திங்கிங்க நீங்க ஷேப் பண்ணணும்னு எல்லாம் மேட்ச் பண்ண வேண்டியது இல்லை. அந்த செயல் வந்து முக்கியத்துவங்கிறது மட்டும் நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் ஒரு ஆர்வமான திங்கிங்கா இருக்கும். உங்க திங்கிங்க இருக்கும், அந்த திங்கிங்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேரெல்லாம் ஆர்வம் வரும், ஒரு உங்களை ஒரு எனர்ஜி தான் வரும், உங்களை ஒரு உற்சாகமான தன்மை தான் வரும். அது வந்து என்னன்னா அந்த ப்ராஜெக்டினுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்க திங்கிங்க்கு வந்து ஒரு ஆர்வம் உள்ள திங்கிங்கா வரும், உங்களுக்கு உற்சாகமூட்டுற திங்கிங்கா இருக்கும். இது இல்லை, நீங்க வந்து நீங்க திங்க் பண்ணணும், இதை எப்படி சால்வ் பண்றது எப்படி சால்வ் பண்றது நீட்டு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ற திங்கிங்கா இருக்கும். திங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அந்த ப்ராஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. புரியுது புரியுது. இப்ப திங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், ப்ராஜெக்டுன்றப்ப நம்ம அந்த டியூட்டி டைம்ல மட்டும் செஞ்சா போதுன்ற மாதிரி இருக்குது. அப்ப அந்த டியூட்டி டைம்ல மட்டும் நம்ம திங்கிங் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டிராவல்ல ஒரு தாட் ப்ராசஸ் வருதுன்னு வைங்களேன்,
இல்ல அதுமே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்ப நீங்க வந்து உங்க எனர்ஜி டிரைவ் பண்ற மாதிரி வந்துன்னு சொன்னா நீங்க தேவையில்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அது வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுத்ததுதான் நல்லது தானே. அது உங்களுக்கு உற்சாகம் கொடுத்ததுன்னு வச்சுடுங்களேன். ஒரு தாட் வருது, ஒரு திங்கிங் வருது, அது உங்களுக்கு உற்சாகம் மூட்டுச்சுன்னு சொன்னா நல்லது தானே. உங்களுக்கு எனர்ஜி தானே கூடும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஏதோ ஒரு வித்தியாசமா கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். அது ஒரு ஒரு வேலையா எடுத்து செய்றீங்க. அது வேலையா எடுத்து செய்யாம அது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்டா நீங்க எடுத்து செய்யுங்க. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்ங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமான திங்கிங் எல்லாம் உங்களுக்கு உற்சாகமான எனர்ஜியை கொடுக்கும். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியா ஃபீல் பண்ணீங்க, உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனா ஃபீல் பண்ணீங்க, திங்கிங் கூட உங்க உதவியா மாறிடும். சரி சரி சரி. இது இதுல இன்னொரு ஒரு சின்ன க்வெஸ்சன் என்னன்னா, இன்கேஸ் இப்ப நான் அது வந்து தாட்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியறப்ப சம்டைம்ஸ் அது சரி நம்ம வேலையில இருந்து வந்துட்டோம் அதை எடுக்க வேணாம்னு கூட நம்ம விட்டுறலாம்ல. அது அப்படியும் கொடுத்துடலாம். அதாவது உண்மை உங்களுக்கு உண்மையிலே தேவையில்லாம வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப நமக்கு தேவையில்லன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு வர்றது வெறும் தாட்டுன்னு எடுத்துக்கிட்டு விட்டுறலாம், அப்படியே விட்டுறலாம். இல்ல நீங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு முக்கியமானதுன்னு சொல்லி சொன்னா அது இப்ப அது அது செஞ்சா நல்லதுன்னு சொல்லி அதுவே உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இருந்துன்னு சொன்னா நீங்க ஒரு எனர்ஜெட்டிக் தாட்டாவும் மாத்திக்கிடுவோம். புரியுது புரியுதுங்க, புரியுதுங்க. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே நன்றி. ரங்கராஜ் இன்றைக்கு உங்களுடைய கருத்து எனக்கு ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்து ஐயா. ஒரே ஒரு செகண்ட்ங்க, எங்க மனைவி பேசுறாங்க ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க இப்போ பேசின ஸ்பீச்ச கேட்டு எனக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்க ஐயா. சரி சந்தோஷம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணுங்க ஐயா. ஐயா தினமும் நல்ல சந்தோஷமா தான் தூங்குறேன் ஐயா. ஆனா விடிகாலம் 3 மணிக்கு மேல எனக்கு தூக்கம் வர்றதில்ல. அது ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துட்டு தியான நிலையில இருக்கிற மாதிரி போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உடம்புல நல்லா தாங்க இருக்குது. அது பரவாயில்லைங்களா ஐயா? அந்த 3 மணிக்கு மேல தூங்கலனாலும் நல்லா இருக்குதுன்னும் போது பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. நீங்க வந்து தியானம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்க வேண்டிய இல்லாம நீங்க எத்தனை மணிக்கு எழும்பணும் எத்தனை மணிக்கு படுக்கணுங்கிற மட்டும் ஷெட்யூல் பண்ணிருங்க. அந்த டைம்ல நீங்க பெட்லயே இருங்க. நீங்க எந்த முயற்சியிலயுமே இறங்க வேண்டாம். தியான முயற்சியில கூட இறங்க வேண்டாம். இயற்கையா எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டும். தாட் வந்தாலும் சரி, திங்கிங் வந்தாலும் சரி, அத நீங்க ஒரு குற்றமா கருத வேண்டாம். அது ஒரு இயற்கை நிட்டு எடுத்துடுங்க. இயற்கையினுடைய செயல் நிட்டு எடுத்துடுங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா இன்னொரு கேளுங்க ஐயா. ஐயா எனக்கு வந்து எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே என் மனசு ஐயா யார் மனசும் துன்பப்படாம நடக்கணும்ன்ற ஒரு என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணங்க ஐயா. எப்பவுமே நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். குடும்பத்துலயும் அப்படிதாங்க ஐயா, மத்தவங்களுக்கும் அப்படிதான். மத்தவங்களுக்கு அதிகமா வேலை வைக்க கூடாது, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் தாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது வந்து என்னுடைய மருமகங்க ஐயா, நானும் இவ்வளவு நாளா வேலை அதுக்கு சொல்ல மாட்டேங்க ஐயா. சரி நம்ம பொண்ணு மாதிரி அது இருக்கட்டும், சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஏதாவது ஒரு இது செய்யுமா அப்படின்னு சொல்லும் போதுங்க ஐயா, அதுக்கு என்ன வேறுபாடா பாக்குறாங்க. ஆனா என் மனசுல எந்த வேறுபாடும் இல்லைங்க ஐயா. அவங்க வந்து என்ன வேலை வைக்கிறாங்க, அத்தை மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. எனக்கு அதை பத்தி வருத்தமும் வரலைங்க ஐயா. ஐயோ இந்த காலத்துல இந்த பிள்ளை இவ்வளவு தெரியாம இருக்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது மருமக பேர்ல. ஆனா மருமக நல்ல பொண்ணுதான், படிச்ச பொண்ணுதான், ஆனா வேலை கத்துக்கலையேன்ற எனக்கு ஒரு மனசுல வருது. கத்துக்கு நல்லா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சுதாங்க சொன்ன. 1-2 வேலை சொல்லும் போது அதுக்கு வந்து ஹோமியோபதி டாக்டருங்க ஐயா. அந்த மாதிரி சுயப்பியோ ஒரு முறை சொல்லுவேன், அம்மா இது எடுமா அது செய்யுமான்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்ப வந்து அந்த மனசுல வேற்றுமையா வருது. அத்தை மாறிட்டாங்க, எனக்கு வேலை வைக்கிறாங்க, முன்ன மாதிரி இல்லைன்ற மாதிரி அது உணருதுங்க ஐயா. எனக்கு அது மேல வெறுப்பும் வரல, அறியாமையும் இருக்குது இந்த பொண்ணுன்னு தான் ஒரு
எண்ணம் வருதுங்க ஐயா. இதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதா, இல்ல அமைதியா விட்டுடலாமா? அமைதியா விட்டுருங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னையும் சொல்ற விதமா சொன்னான்னா அவங்களுக்கும் ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. அது உங்களுக்கு ஏதோ தப்பான அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னு சொன்னா அது வேற எப்படி சொன்னா அவங்களுக்கு அதை கரெக்டான முறையில எடுத்துக்கிடுவாங்கிறத நீங்க கொஞ்சம் யோசித்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அவங்க சொல்ற முறையை கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. ஏன்னா நம்ம பக்கத்துல வந்து சொல்ற முறைகளும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. அவங்க நமக்கு இப்படி நமக்கு கரெக்டா செய்யற மாதிரி தோணுது, ஆனா அவங்களுக்கு நீங்க கரெக்டா செய்யற மாதிரி தோணலாம் பொழுது அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிடுவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் மன உராய்வு எப்படி வராம இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி உங்க அணுகுமுறையை மாத்திக்கிடுங்க. மாத்திக்கிடுங்க அப்படிங்களா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இரவுல எப்பயாவது ஒரு கனவு வந்துட்டே இருக்குதுங்களா? அதுக்கு என்ன ஐயா? இரவுல கனவு வர்றத பத்தி ஒன்றும் கவலைப்படாதுங்கம்மா. கனவுங்கிறது அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. அதுல நீங்க ஒன்றும் அது அது தப்பானதோ நடக்குன்னு எடுக்க எடுக்க அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனையா இருக்கும். அதனால அது இயற்கையினுடைய செயல்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க. கனவுங்கிறதே நம்ம மனது வந்து எனக்கு சொல்ல போனான்னு சொன்னா பகல்ல நிறைவேறாத அம்சங்கள்ல மனது செயல்பட்டுதுன்னு சொன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இயற்கையினுடைய இயக்கம் கனவு மலமா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிடுது. சொல்ல போனா சமன்படுத்துற இயக்கம் தான் கனவுங்கிறது. அதனால கனவுங்கிறது ஒரு நல்ல இயக்கம் தான், தப்பு கிடையாது. அதனால அத கனவு இல்லாம இருக்கணும்னு சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவரும் ஏபிசிடியோட வாழுங்கன்னு சொல்லி முடிச்சோம். அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே.